வாய்ப்பை எனக்கு உங்களோடு பேசுவதற்கு மிகவும் நேர்த்தியாக ஆயத்துப்படுத்தி கொடுத்த அருமையான சோதர் மிஸ்டர் அன்னில் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இது நிமித்தமாக நாம் மகிழ்ந்திருக்கிறோம். இந்த மட்டும் நாம் பிழைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய சுத்த கிருபை என்பதை நான் உங்களுக்கு மறுபடியும் நினைவுகூட்ட ஆசைப்படுகிறேன். எனவே இந்த நாளிலும் கூட என்னை அறிமுகப்படுத்தினமைக்காக நான் மறுபடியும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பாண்டிச்சேரி மேன் திருச்சபையினுடைய போதகராக இருக்கிறேன். பாண்டிச்சேரிக்கும் இந்த பிரான்ஸ் தேசத்துல இருக்கிற என்னுடைய தமிழ் மக்களுக்கும் எல்லா வகையிலும் தொடர்பு இருக்கிறது. நாம் ஒரே குடும்பமாக இருந்து கொண்டிருக்கிறோம். இங்கிருந்து அநேகர் அங்கு இருக்கிறதும் அங்கிருந்து அநேகர் இங்கு வருகிறதும் அதிகமாக தொடர்புடையதாக நம்முடைய திருச்சபை காணப்படுகிறது. எனவே பாண்டிச்சேரி திருச்சபையின் சார்பிலே உங்களுக்கு அனைவருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக நாம் தூரமாக இருந்தாலும் தேவன் நமக்கு தூரமானவர் அல்ல, நமக்கு அருகிலே இருக்கிறார், நம்முடைய வேண்டுதல்களை கேட்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை நிச்சயமாய் நாம் அறிந்திருக்கிறோம். எனவே உங்களுடைய உற்சாகத்தை நான் நினைத்து உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்கும் கர்த்தருடைய நாமத்தாலே இந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விசேஷமாய் பாண்டிச்சேரி திருச்சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த நாளின் தியானத்துக்குள்ளாய் நான் பிரவேசிக்க ஆசைப்படுகிறேன். நாம் ஏற்கனவே அறிவித்திருந்தபடி இந்த நாளின் தியானத்திற்காக ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைப்பானது ஏரோக்கை போல தேவனோடு சஞ்சரிப்பது எப்படி என்ற தலைப்புகளாக படிக்க போகிறோம். ஹவு டு வாக் வித் காட் லைக் ஏனாக் அப்படின்னு படிக்க போகிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் மத்தியிலே அகப்பட்டிருக்கிற இந்த வேலையிலே நம்முடைய நோக்கம் நம்முடைய பார்வையெல்லாம் சற்று மாறுதல் அடைந்திருக்கிறது. இதுவரை நம்முடைய நோக்கங்கள் பார்வைகள் நம்முடைய வேலைகள் நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரோடு அதிகம் நேரம் செலவிட முடியாத அளவிற்கு வேறு விதமான ஒரு ஒரு பார்வையிலே ஓடினவர்களாக அதிலே ஈடுபட்டவர்களாக நாம் காணப்பட்டுக் கொண்டிருந்தோம். ஆனால் இந்த பிரச்சனைக்கு பிற்பாடு நமக்கு இரண்டு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று குடும்பத்தோடு அதிகமான நேரத்தை செலவிடுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அது பிற்பாடு அதை விட முக்கியமான ஒரு விஷயம் தேவனோடு நேரம் செலவிடுகிற வாய்ப்பும் கிடைத்திருக்கிறது. இந்த நாளில் இந்த தருணத்தை எடுத்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிற காரியமானது தேவனோடு எப்படி நடப்பது, ஏனோக்கு எப்படி நடந்தார். வேதத்திலே ஏனோக்கை பற்றி அதிகமாக சொல்லப்படவில்லை. ஆனால் சொல்லப்பட்ட ஒரு சில காரியத்திலிருந்து நாம் ஏனோக்குடைய வாழ்விலிருந்து பெரிய பாடங்களை கற்றுக்கொள்ள ஆண்டு வைத்திருக்கிறார். அதனால இப்போ ஆபிரகாம் பத்தி படிச்சீங்க அப்படின்னா பைபிள் முழுசும் ஆபிரகாம் பத்தி அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசாக்கு யாக்கோபு இப்படி முற்பிதாக்கள் எல்லாரும் பற்றியும் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஏரோக்கை பற்றி குறைவாக சொல்லப்பட்டிருந்தாலும் வேத ஆதாரங்களோடு சாட்சியங்களுடைய உதவியோடு இன்னைக்கு சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். எனவே இந்த தியானத்துக்கு முன்பதாக ஒரு சிறிய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டு உங்களோடு இந்த நாளின் செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். ஒரு முறை ஒரு தேவனுடைய ஒரு மனுஷன் ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவரை அறிந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வில் ஏற்படுகிற பிரச்சனைகளை நினைத்து மனம் வருந்தினவராக கலக்கம் அடைந்தவராக தன்னுடைய படுக்கையிலே மிகுந்த வேதனையோடு அவர் படுக்கைக்கு கடந்து சென்றார். தூங்குவதற்காக உறங்குவதற்காக கடந்து சென்றார். அப்படி சென்ற அந்த இடத்திலே அவருக்கு இரவிலே ஒரு பலதமான மன குழப்பத்தோடு ஆண்டவர் என்னோடு இருக்கிறாரா, ஆண்டவர் என்னோடு இருந்தால் என்னுடைய வாழ்வில் ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வர வேண்டும் என்று சொல்லி ஒரு வேதனையான மன துக்கத்தோடு அவருடைய படுக்கையினோட கடந்து சென்றார். எனவே இந்த தருணத்திலே ஆண்டவர் அந்த மனிதனோடு பேச ஆசை கொண்டவராக அவருடைய உறக்கத்திலே ஒரு ட்ரீம் ஒரு கனவு ஒரு ட்ரீம் ஒன்று அவருக்கு வந்தது. என்ன கனவு என்று பார்க்கிற பொழுது அவர் ஆண்டவரோடு ஒரு இடத்திலே நடந்து செல்வது போன்ற ஒரு கனவை அவர் கண்டார். அந்த ஒரு ட்ரீம்ல ஆண்டவரோடு அவர் நடந்து போகிற ஒரு காரியத்தை அவர் பார்த்தார். பார்த்த பொழுது மிகுந்த மகிழ்ச்சி அந்த கனவுல மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கிறாரு. நம்ம ஆண்டவர் நம்ம மூடியில என்பது போல நினைத்தோமே, ஆண்டவர் நமக்கு தூரமா இருக்கிறது போல நம்ம நினைத்தோமே, ஆனா ஆண்டவர் நமக்கு கூட தானே நடந்து வருகிறார் சொல்லி மகிழ்ச்சியாக அந்த காரியம் போய் கொண்டிருந்தது. அந்த பயணத்தை அவர்கள் தொடர்ந்து போய் கொண்டிருந்த வேளையிலே அது ஒரு கடற்கரை வழியாக அந்த பயணம் செய்யப்பட்டது. ஒரு சீஷோர் ஒரு நல்ல மணல் நிறைந்த அந்த கடற்கரை வழியாக அந்த பயணத்தை செய்தார்கள் இருவருமாக. அந்த கடற்கரை மணலிலே நடந்ததன் விளைவாக அந்த மனிதன் திரும்பி பார்த்து கொண்டே வருகிறான். அங்கு நான்கு பாத சுவடுகள் ஃபோர் ஃபுட்பிரிண்ட்ஸ் நான்கு கால சுவடுகள் அங்கு காணப்பட்டது. இரண்டு நபர்களுடைய நான்கு கால்களுடைய அந்த நான்கு சுவடுகள் அங்கு காணப்பட்டது. ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல ஆண்டவர் என் கூட தான் நடந்து வராது அப்படின்னு மகிழ்ச்சியோட அந்த மனுஷன் போய் கொண்டிருந்தான் அந்த பயணத்துல. அந்த பயணத்தை தொடர்ந்து போய் கொண்டிருந்த வேளையிலே ஒரு சேரும் சகதியும் சில முட்களும் சில கற்களுமான ஒரு இடம் வந்தது. அந்த இடம் வந்த பொழுது அந்த மனிதன் மறுபடியும் திரும்பி பார்க்கிறான், ஒரே ஒரு மனிதனுடைய பாத சுவடு மட்டும் இருந்துச்சு, ரெண்டு ஃபுட் பிரிண்ட்ஸ்.
நம்முடைய வாழ்வில நாம் என்ன காரியத்தை அடைய முடியும்? இன்றைக்கு ஒவ்வொருடைய வாழ்விலும் என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக நாம் எல்லாரும் கேட்ட ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், இதை செய்வதனால் எனக்கு கிடைக்கிற பலன் என்ன? ஒருவேளை ஸ்கூலுக்கு மாணவ பிள்ளைங்க அனுப்புறோம் அப்படின்னா, அவன் அதை படிக்கிறதுனால அவனுக்கு என்ன பிரயோஜனம்? ஆலயத்திற்கு செல்வோம் என்று சொன்னால், ஆலயத்திற்கு செல்வதனால என்ன பிரயோஜனம்? ஜெபம் பண்ணுங்க என்று சொன்னால், ஜெபம் பண்ணுவதனால என்ன பிரயோஜனம் என்று சொல்லி எல்லா ரீதியிலும் நாம் எழுப்புகிற ஒரு கேள்வி, எனக்கு என்ன பிரயோஜனம், எனக்கு என்ன பலன் என்பதை நாம் கேட்டு பார்க்கிறோம் ஒவ்வொருடைய வாழ்விலும். ஆக இன்று கூட இந்த ஞானத்தின் வாயிலாக தேவனோடு நடப்பது என்று சொன்னால் என்ன என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ளப் போகிறோம். தேவனோடு நடப்பின் மூலமாக நமக்கு என்ன கிடைக்க போகிறது என்பதை நாம் படிக்க போகிறோம். இந்த ஏனக்கூடிய அனுபவம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க போகிறது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். எனவே கண்களை மூடி என்னோடு நீங்கள் ஜெபத்திலே வந்து ஆண்டவருடைய பலத்தோடு இந்த பகுதிகளை தியானிக்க நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேவ ஆண்மையானவர் நம்மோடு பேசுவார். பயபக்தியோடு நம் ஜெபத்திலே கடந்து வருவோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளுக்காக ஸ்தோத்திரமாப்பா. ஆண்டவரே, இந்த பாண்டிச்சேரி பகுதியில் இருந்து ஆண்டவரே பிரான்ஸ் தேசத்தையும் இன்னும் அதை சுற்றியுள்ள பல தேசங்களிலிருந்து இந்த செய்திகளை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு கிடைத்த உடனே நாங்கள் அவர்களை உட்கொள்கிறவர்களாய் இருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யப்பா. இந்த உலகமானது கொடிய துன்பத்தினூடாய் கடந்து போய் கொண்டிருக்கிறதப்பா, விதமான வேதனைகளோடு இந்த உலகம் போய் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஆனால் உங்களுடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு நீர் வைத்திருக்க நம்பிக்கையின் செய்திகளுக்காக வார்த்தைகளுக்காக சோதித்திருக்கிறோம். இதனாலும் கூட இந்த ஏனோக்கை போல இயேசுவோடு அல்லது தேவனோடு சஞ்சரிப்பு எப்படி, அல்லது ஏனோக்கை போல தேவனோடு நடப்பது எப்படி என்று தியானித்த இந்த வேளையிலே தேவனோடு பேச வேண்டுமாய் செபிக்கிறேன். ஆவியானவர் தாமே அடியை மறைத்து வெளிப்பட வேண்டுமாய் நான் செபிக்கிறேன். அப்பா நீங்க பேசுங்க, அப்பா நீரை பொருட்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள பரமபிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறபடி இந்த ஏனோக்கை போல தேவனோடு சஞ்சரிப்பது எப்படி என்ற தலைப்புகளாக படிக்கப் போகிறோம். இந்த பகுதியை நாம் தியானிப்பதற்கு முன்பதாக, நமக்காக ஆண்டவர் அநேக முன்னோடிகளை வேதத்திலே வைத்திருக்கிறார். நமக்கு முன்னாக பயணித்தவர்கள், நமக்கு முன்னாக தேவனோடு நடந்த அநேக மனிதர்களை குறித்து நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். அதுல இன்றைக்கு ஒரே ஒரு நபராக ஏனோக்கை பற்றி படிக்கப் போகிறோம். முதலாவது வேத வாக்கியமாக நம்முடைய தியானத்திற்கு எப்படியே புஸ்தகம் 12வது அதிகாரம் 1வது வாக்கியத்தை நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வாக்கியம் இப்படியாய் சொல்கிறது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவத்தையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தூக்குகிறவரும் முடிக்கவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓட கட்டவும். கண்மான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நமக்கு வருகிற ஒரு பெரிய சத்தியம் என்று சொன்னார் பவுலார். இந்த பகுதி எழுதுகிற பொழுது என்ன நோக்கத்திலே எழுதினார், இதனுடைய பின்னணி எதுவாக இருக்கிறது, எந்த பின்னணியை வைத்து அல்லது என்ன பேக்ரவுண்ட வைத்து இந்த வசனத்தை பவுலார் எழுதினார் என்று சொல்லி நீங்கள் எபிரேயர் புத்தகத்தை பார்க்கிற பொழுது, எபிரேயர் 11வது அதிகாரம் முழுவதுமா நீங்கள் படித்திருப்பீர்கள், விசுவாச வீரர்கள், கிறிஸ்துவோடு நடந்தவர்கள், கிறிஸ்துவோடு பயணித்த நம்முடைய முன்னோடிகள் முற்பிதாக்களை குறித்து சொல்லிக் கொண்டே வருகிற இந்த பவுல் இந்த 12வது அதிகாரத்தில் சொல்லுகிறார், மேகம் போன்ற சாட்சிகள் இருக்கிறது. ஏதோ கிறிஸ்துவோடு நடக்கிறவங்களை அழைக்கிற இந்த வேளையிலே நான் மாதிரி கிறிஸ்துவோடு நடக்கிறேன் நீங்க எண்ணிக்கொள்ளாதபடிக்கு, அல்லது உங்களுடைய அனுபவம் தான் முதல் அனுபவம் என்று யோசித்துக் கொண்டிருக்காதபடி, உங்களுக்கு முன்பதாகவே அநேக முற்பிதாக்கள், அநேக முன்னோடிகள் கிறிஸ்துவோடு நடந்திருக்கிறார்கள், அவர்களையும் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த பகுதியிலே உங்களுக்கு அறிவுறுத்துகிறார். சொல்றது மேகம் போல சாட்சிகள், மேகத்தை நம்ம எண்ண முடியாது போல திரளான சாட்சிகள் இருக்குது, திரளான சத்தியம் நமக்கு இருக்கிறது, திரளான வேதத்தினுடைய அடிப்படையை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதனால நம்ம ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும், நாம் ஆண்டவரோடு நடப்பதற்கு தயங்க வேண்டியதில்லை. ஆண்டவரோடு நம்முடைய கரத்தை இணைத்து நம்முடைய வாழ்வில் ஒப்பு கொடுக்க நாம் தயங்க வேண்டியதில்லை. ஒருவேளை அவைகளுக்கு தடையா இருப்பது என்ன தெரியுமா, பாரமான காரியங்கள், நம்முடைய மனதை பாரப்படுத்துகிற விஷயங்கள். இன்னைக்கு கூட தெரிந்தோ தெரியாமலும் இந்த உலகத்திலே நடக்கிற இந்த பிரச்சனைகள் நம்முடைய மனதை பாரப்படுத்துகிறது. தெரிந்தோ தெரியாமலும் இந்த பிரச்சனைகளினால் நாம் ஒருவேளை துவண்டு போயிருக்கலாம், ஒரு அவைகளுக்கு பயம் இருக்கிறது என்று நான் சொல்வதை விட அதை கொடுத்த பாதிப்பு இருக்கிறது என்று நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததாக நம்முடைய பாவத்தின் பாரம், யாக்கோபை சமயம் நான் இடத்துல பேசிக் கொண்டிருந்தேன். யாக்கோபை குறித்து நீ படிக்கும் பொழுது, யாக்கோபு ஏறத்தாழ 20 வருடங்களாக தன்னுடைய பாவ பாரத்தை சுமந்தவராக பயணித்துக் கொண்டிருந்தார். அந்த பாவ பாரம் அவரை வேதனைப்படுத்தின விளைவு
பார்த்தோம்னா ஒரு இரவை தெரிந்து கொண்டதை இப்ப போராடிட்டு இருக்கிறீங்களா? அவைகளை தள்ளிவிட்டு விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் ஓட வேண்டும். நிச்சயமா இந்த உலகத்துல தேவனால் அழைக்கப்பட்டவர்களை, இந்த உலகத்திலே பிறந்து வளர்ந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நம்முடைய வாழ்விலே நோக்கம் என்ன, தேவனுடைய திட்டம் என்ன, என்ன குறிக்கோள் இருக்கிறது, வாட் இஸ் த எய்ம், என்ன என்னுடைய வாழ்வில ஒரு திட்டம் என்று சொல்லி நீங்க கேட்கிறீர்கள் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது உங்கள் விசுவாசத்தை தோக்கின கிறிஸ்து, உங்களுடைய விசுவாசத்தை முடிக்கிற கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை நீங்கள் பொறுமையாக ஓட வேண்டும். எனவேதான் கடைசியாக நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல கூட படிச்சு பார்க்கிற பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கும், பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று சொல்லி நீங்கள் ரெவலேஷன் 14 அல்லது வெளிப்படுத்தின விசேஷம் 14 அதிகாரத்துல படிக்க முடியும். என கண்பானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்விலே இந்த ஓட்டத்தை தொடர, இந்த தேவனோடு நடக்கிற இந்த நடையை தொடர நமக்கு பொறுமை முதலாவது அவசியமா இருக்கிறது. விசுவாசத்தை தோக்குகிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் பொறுமையாய் போக வேண்டும் என்று ஆண்டவர் கற்பிக்கிறார். ஆக தேவன் நம்மை அவரோடு நடக்கும்படி அழைக்கிறார். எப்படி நடப்பது, யாரை போல அவரோடு நாம் நடக்க வேண்டும், யாரை போல நடப்பதற்கு வேதத்திலே ஆண்டவர் நமக்கு உதாரணத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் வேதத்திலே கேட்டு பார்ப்பீர்கள் என்று சொன்னால், 1 யோவான் புஸ்தகம் 2:6 வாசிக்கிற பொழுது, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். என கண்பானவர்களே, இன்னைக்கு நீங்க ஒருவேளை ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லி அழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில, இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லி என்னை குறித்து வெளிப்படுத்துகிற ஒரு விஷயம் என்ன சொன்னால், அவரை போல நான் நடக்க வேண்டும், என்னை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும், என்னுடைய வாழ்வையை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும், அவருக்குள் நிலைத்திருக்கிற நாம் அவரை போல நடக்க வேண்டும். பேதுருவை குறித்து நீங்கள் படிக்க முடியும். பேதுரு அந்த ஆண்டவரை குறித்து விசாரணை பண்ணித்து இயேசு கிறிஸ்துவை விசாரித்துக் கொண்டிருக்கிற விசாரணையின் வேலையில அந்த அரண்மனை முச்சத்துல அவர் உட்கார்ந்து இருக்கிற பொழுது அவருடைய பேச்சை பார்த்து சொன்னாங்க, நீயும் அந்த கல்லையும் கூட இருந்த மாதிரி தெரியுது, நீயும் அந்த இயேசுவோடு இருந்த போல தெரிகிறதே, உன் பேச்சு அதை சொல்லுகிறதே என்று சொல்லி சொன்னாங்க. மறைக்க பிரயாசப்பட்டார். எனக்கு அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது இன்னைக்கு கிறிஸ்துவோடு நடக்க விரும்புகிறீர்களா, ஏனோக்கை போல அந்த பரலோகத்தினூடாய் பிரவேசிக்க நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா, இந்த உலகத்தில் நடந்த சம்பவத்தை பார்த்து இந்த உலக வாழ்வையே வெறுத்து பரலோக வாழ்வை விரும்புகிறீர்களா? எனக்கு அன்பானவர்களே, அவர் நடந்தபடி நாமும் நடக்க வேண்டும். நமக்கு ஒரு முன் அடையாளமாக கிறிஸ்து இந்த உலகத்திலே நடந்து தெரிந்தார், நமக்கு ஒரு முன் உதாரணமாக கிறிஸ்து வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். எனவே நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 5:6 இப்படியாக சொல்கிறது, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரியத்தை வந்து நம்ம கண்ணு முன்னாடி எல்லாம் தோன்றி நான் எல்லாத்தையும் பார்த்தாதான் நம்புவேன் என்று சொல்வதை விட நாம் விசுவாசித்து நடக்கிறோம். நம்ம நடை எப்படிப்பட்ட இருக்கும்னா, பரலோகத்தை விசுவாசிக்கிறோம், பரலோகத்தில் இருக்கிற தேவனை விசுவாசிக்கிறோம், அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறோம், அவருடைய வல்லமைகளை விசுவாசிக்கிறோம், அவருடைய நடத்தலை விசுவாசிக்கிறோம். இதெல்லாம் நம்ம நேரா நம்முடைய கண்களால பார்க்காதவைகளாக இல்லை, நிறைய காரியங்கள் இருந்தாலும் நம்முடைய கண்களால இவைகளை பார்க்காதது போன்ற ஒரு சில காரியங்கள் காணப்பட்டாலும் நாம் அவைகளை பார்த்து அல்லது விசுவாசித்து நாம் நடக்கிறோம். நாம் தரிசித்து நடவாமல் நாம் விசுவாசித்து நடக்கிறவர்களும் அவரை போல அவரோடு நாம் நடக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அடுத்தபடியாக நீங்கள் வாசிக்கிற பொழுது ஒரு சில உதாரணத்தை இந்த ஏனோக்கை பற்றி படிப்பது என்பதாக நான் வைக்க ஆசைப்படுகிறேன். ஆண்டவரோடு நடப்பது என்று சொன்னால் என்ன, அனைவருடைய வாழ்வில் ஆண்டவரோடு நடப்பது சாத்தியமா? ஏனோ கடந்தார் சரி, வேதாகம காலத்துல அநேகர் இயேசுவோடு நடந்திருக்காங்க சரி, இன்னைக்கு என்னுடைய வாழ்வில் அது சாத்தியமா, இது பாசிபிளா காரியமா, இது நடக்கக்கூடிய ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கிற வேலையில நான் வேதத்துல இருந்து ஒரு உதாரணத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். லூக்கா புஸ்தகம் 24 நீங்கள் வாசித்து வருகிற அந்த பகுதியிலே ஒரு 15 முதல் கொண்டு அந்த அதிகாரம் முழுவதுமாய் நீங்கள் படிக்கிற பொழுது ஒரு சம்பவத்தை பார்க்க முடியும். எருசலேமில் இருந்து எம்மாவூர் என்ற ஊர் 7-8 மைல் தூரம் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஊருக்கு 2 நபர்கள் நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அன்றைக்கு நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து பேசிக்கொண்டே நடந்து வருகிறார்கள். என்ன நடந்தது சொன்னால், அந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த காலையில் இருந்து அவருடைய செவிகளில் ஒரே ஒரு செய்தி மாத்திரம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவை காணவில்லை. இயேசு கிறிஸ்து வழித்தளத்தில் அவர் உயிர்த்தெழுந்த செய்தி வந்திருந்தாலும் அவரை காணவில்லை. அவருடைய மரணத்தோடு எல்லாம் முடிந்தது என்று சொல்லி எல்லாரும் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிற வேலையில மிகுந்த துக்கத்தோடு இயேசுவை குறித்து அவருடைய சொல்லுகிற அந்த செய்தியையும், இயேசுவை சந்த ஸ்திரீகளிடத்திலிருந்து வந்த செய்தியையும், இயேசுவை குறித்து சொன்ன தூதனுடைய செய்தியையும் கேட்டு இயேசுவை காணவில்லை என்ற துக்கத்தோடு அந்த 2 நபர்கள் அந்த எருசலேமிலிருந்து எம்மாவூர் கடந்து கொண்டிருக்கிறார்கள். இவர் எதற்காக எருசலேமுக்கு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, பஸ்க பண்டிகையை ஆசிரிக்க வந்தவங்க வந்துட்டு ரிட்டர்னிங் பேக் அவங்க திரும்ப போய்கொண்டிருக்கிற ஒரு வழியாக இருந்தது. அவங்க போய் இருக்கிற வழியில இயேசுவை குறித்தே பேசி
அவங்க என்ன பேசிட்டு பண்றாங்கன்னா, அவர் இஸ்ரேல வெற்றிப்பாரு நம்புறோமே, அவங்களை எல்லாம் காப்பாற்றி நடத்துவாரு நம்பினோமே, அவர் இப்போது மறைத்து மூன்று ஆயிடுச்சே, ஒன்னும் தெரியலையே, அவரை காணலையும் சொல்லி மிகுந்த பாரத்தோடு கண்ணீரோடு அழுது கூடிய அவர்கள் நடந்தார்களாம். சாட்சியத்துல யுகங்களின் மாத்தியில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக அப்படி நடந்து போனவர்களோடு இயேசு நடந்தார். முதல் பகுதியாக கூடிய கவனத்தில் காரியம், கண்ணீரோடு நடந்துட்டு இருக்கீங்களா, கவலையோடு பயணித்துக் கொண்டிருக்கிறீங்களா, வாழ்க்கையில நம்பிக்கை இல்லாம இருந்து கொண்டிருக்கிறீங்களா, இனி அடுத்து என்ன சம்பவிக்கும் என்ற துக்கத்தோடு இருந்து கொண்டிருக்கிறீங்களா, இயேசு உங்களோடு நடக்க வந்திருக்கிறார். அந்த கிளேயோபா என்கிற அந்த மனிதனோடு கூட அந்த இரண்டு நபர்களோடு சேர்த்து இயேசு நடந்தார். வேறு சொல்கிறது பாருங்க, லூக்கா 24:15 சொல்கிறது, இப்படி அவர்கள் பேசி சம்பாதித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தம்மை சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். இவங்க அப்படி பேசி கவலையோடு சம்பாதித்துட்டு போயிட்டு இருக்க நேரத்துல அப்படியே ஒரு பெரிய கான்வர்சேஷன் போயிட்டு இருக்குது அவங்க ரெண்டு பேருக்கு இடையில, அதோடு இயேசுவும் நடந்து போனார். அவர்களோடு எல்லாரும் இயேசுவ பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த எருசலேம் தேசம் முழுவதுமே இயேசுவை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஏன் இந்த இரண்டு மனிதர்கள் கூட இயேசுவை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க, ஆனா இயேசுவோடு நடந்து அவர்கள் அறியாமல் இருந்தாங்க. 16 வாக்கியம் சொல்லுறது, ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இயேசுவோடு நடந்து போனாங்க, ஆனா இயேசுவை அறியாம அவர் நடந்துட்டு இருந்தாங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இயேசுவோடு நடந்த அனுபவத்திலே இயேசு அவர்களை பார்த்த பொழுது அவருடைய கண்ணீரை கண்ட இயேசு அவருடைய கண்ணீரை துடைக்க ஆசைப்படலாம். அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்த அவர் விருப்பமுள்ளவராய் இருந்தாரா? ஆனாலும் பாத்தீங்கன்னா அவருடைய பிரச்சனை என்னன்னா, அந்த மக்கள் அந்த 20 பேசிக் கொண்டிருந்த சீசருடைய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இயேசுடைய மரணத்தோடு எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனி ஒண்ணு இல்லை அப்படின்ற ஒரு காரியம் அவருடைய மனதில் இருந்துச்சா. இயேசு என்ன சொல்ல விரும்பினாருன்னா, இயேசுடைய மரணத்துக்கு பிறகுதான் அவருடைய நம்பிக்கைக்கு ஒரு பெரிய சான்று இருக்கிறது, அவருடைய நம்பிக்கைக்கு ஒரு பெரிய வெளிச்சம் இருக்கிறது. இயேசுடைய மரணமும் அவருடைய உயிர்த்தெழுதும் தான் அவர்களுக்கு நம்பிக்கை என்பதை காண்பிக்க விரும்பினேன். இயேசு வேத வாக்கியத்திலிருந்து அவரோடு பேச ஆரம்பித்தார். என்ன கண்பானவர்களே, இயேசுவோடு நடத்தல் என்று சொன்னா என்ன தெரியுமா? முதலாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், வேத வாக்கியத்தை நீங்க விளக்கிக் கொள்வீங்க. இயேசுவோடு யாரெல்லாம் நடக்கிறாங்களோ, இயேசுவோடு யாரெல்லாம் நடந்து கொண்டிருக்காங்களோ, இயேசுவோடு யாரெல்லாம் நடக்க விரும்புறாங்களோ, அவர்களுக்கு வேறு சத்தியங்கள் வேறு வாக்கியங்கள் தெளிவாக விளக்கப்பட்ட ஒரு நிலையில அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். வேத வாக்கியத்தை தெளிவாக விளங்கியிருப்பார்கள். அவர் இயேசுவோடு நடந்தவர்களாக காணப்படுகிறார். இந்த மனிதர்களும் வேத வாக்கியத்தை புரிந்து கொள்ளாமல் கலக்கமுற்றிருந்தார்கள். வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை சரியாக ஆராய்ந்து பார்க்க முடியாதவர்களை கலக்கமுற்றிருந்தார்கள். வேத வாக்கியம் சொல்லுகிறது, இயேசுவும் அவர்களோடு நடந்தார். விளைவாக வேத வாக்கியத்தை புரிந்து கொண்டார்கள், இயேசுவை புரிந்து கொண்டார்கள், இயேசு யார் என்பதை தெரிந்து கொண்டார்கள், அவருடைய திட்டம் என்ன என்பதை புரிந்து கொண்டார்கள், அவர் அவர்களுக்காக வைத்திருந்த யோசனைகளையும் வழிமுறைகளையும் தெளிவாக புரிந்து கொண்டார்கள். இன்றைக்கு நீங்கள் நான் இயேசுவோட நடந்திருக்கிறோமா, அல்லது இதுவரைக்கும் நடக்கலையா, அல்லது கொஞ்சம் நேரம் நடக்கிறோம் அப்புறம் நாங்கள் மூச்சு வாங்கி உட்கார்ந்துருக்கிறோம், எங்களுக்கு அதுக்குள்ள நடக்க முடியல, கொஞ்ச தூரம் வந்தோம் அதுக்கப்புறம் எங்களால தொடர முடியல, அதனால நாங்க பின்வாங்கி போயிருக்கோம், அல்லது கொஞ்சம் அப்படியே நாங்க ரிலாக்ஸ் ஆகிட்டு உட்கார்ந்துருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? கண்பானவர்களே, இயேசுவோடு ஏனோக்கை போல தொடர்ந்து நடந்தாலுடைய நாம் அந்த பரலோக ஆனானுக்குள்ளாய் பிரவேசிப்பது அது அரிதான காரியமா இருக்கிறது. எனவே நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், அந்த இயேசு நடந்த அனுபவத்தவர்கள் சொல்லுகிறார்கள். பிற்பாடு லூக்கா 24:30 சொல்லுகிறது, அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லி கொண்டே. கண்பானவர்களே, அவரோடு இயேசு நடந்த அந்த அனுபவத்தை அவங்க சொல்றாங்க. வழியிலே நடந்து போன அந்த வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்ம இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? இந்த கண்பார்வையில இருதயம் கொழுந்து விட்டு எரியாதா? வேத வாக்கியத்தை கேட்ட பொழுது தேவனுடைய வார்த்தையை கேட்ட ஒரு உணர்வு உங்களுக்கு வருகிறதா? ஒரு நம்பிக்கை உங்களுக்கு பிறந்திருக்கிறதா? அல்லது தேவன் என்னோடு பேசினார் என்ற ஒரு உறுதி உங்களுக்குள்ளா இருந்திருக்கிறதா? இல்ல இல்ல, நான் இப்போ போல ஒரு டிவி நிகழ்ச்சியை போல ஒரு நிகழ்ச்சி, அல்லது எப்போதும் நான் பார்த்துக் கொண்டிருக்கிற ஒரு நிகழ்ச்சியை போல ஒரு நிகழ்ச்சி தான் இது, அல்லது நான் எப்பொழுதும் வாசிக்கிற புத்தகத்தை போலதான் வேத வாசிப்பை வாசிக்கிறதும் இருக்கிறது என்று சொல்லி கொண்டிருந்தால் அந்த தேவனோடு நடந்த அனுபவத்தை அதை நமக்கு கொடுக்காது. அன்பானவர்கள், தேவனோடு நடத்தல் என்பது தேவனை புரிந்து கொள்கிறதா இருக்கிறது, தேவனோடு நடத்தல் என்பது தேவனுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்கிறதா இருக்கிறது, தேவனோடு நடத்தல் என்பது நம்மை நாம் புரிந்து கொள்கிறதா இருக்கிறது, தேவனோடு நடக்கிற அனுபவமானது நம்மை சீர்படுத்துகிறதா இருக்கிறது. முதலாவது இந்த காரியத்தை அறிந்து கொள்வதற்காக தியானத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டும். அவ்வளவுதான் இதனுடைய தாற்பரியத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். எனவே நாம் அடுத்தபடியாக இந்த தேவனோடு நடக்க அனுபவத்துக்கு முக்கியமான விஷயம் என்ன என்று ஒரு காரியத்தை படிக்க போகிறோம். கிறிஸ்துவோடு நடப்பதற்கு அவசியமான ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான எசென்சியலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆமோஸ் புஸ்தகம் 3 அதிகாரம்
மூன்றாவது வாக்கியத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தாலும் ஒருமித்து போவார்களோ. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு இயேசுவோடு நடக்க நீங்க தீர்மானித்தா, இயேசுவோடு ஏனோக்கை போல நடந்த பரலோகத்துக்கு செல்ல நீங்கள் விருப்பமுடையவர்களாக இருந்தா, ஆண்டவரோட எதிர்பார்க்கறது ஒருமனப்பாடு. ஒன்னஸ் ஒரு மனநிலை, ஒரு மனப்பாடுடைய ஒரு அனுபவத்தை நீங்களுடையவர்களா இருக்க வேண்டும். இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒருமித்து நடந்து போவார்களோ. உங்களுடைய மனநிலையும் கிறிஸ்துடைய மனநிலையும் சோதிக்கப்பட வேண்டும். நீங்கள் உங்களுடைய நினைவிலே கிறிஸ்துவை கொடுத்த ஒரு நினைவோடு நீங்கள் வாழ வேண்டும். எனவேதான் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. பாருங்கள் கண்பாளர்களே, கிறிஸ்துடைய சிந்தனை என்ன? அவர் தேவனை குறித்தும், தேவனுடைய வார்த்தைகளை குறித்தும், அவருடைய கட்டளைகளை குறித்தும், அவருடைய வழிமுறைகளை குறித்தும், அவர் சொல்லியிருக்கிற சகல அடிப்படையான காரியங்களை குறித்துமே எண்ணிக்கொண்டிருந்தார். தினந்தோறும் பிதாவோடு நேரத்தை செலவிட்டுக் கொண்டிருந்தார். வேதம் சொல்லுகிறது, அவர் தேவனோடு நேரம் செலவிட்டதுனால, பிதாவோடு காலங்களை செலவிட்டதுனால பிதா அவரை தனியாக முடியவே இல்லையா? இன்னைக்கு நம்முடைய மனது பிதாவோடு ஒருமனப்பட்டிருக்கிறதா? நம்முடைய மனது கிறிஸ்துவோடு ஒருமனப்பட்டிருக்கிறதா? நாம் இரண்டு கிறிஸ்துவோடு நம்முடைய மனது ஒருமுகப்படாத பட்சத்திலே, ஒரு மனதோடு நாம் இசைந்து நடவாத பட்சத்திலே, நாம் அவரோடு நல்ல புரிஞ்சுகளை ஒண்ணு வேண்டாம். ஒரு கணவன் இருக்கிறாங்க, ஒரு மனைவி இருக்கிறாங்க, அல்லது புதாக திருமணம் சொல்லலாம். இன்னைக்கு அவருடைய கருத்து எல்லா வகையிலும் ஒற்றுமையாக இருந்து, அவருடைய பேச்சுக்கள், அவருடைய நடைகள், அவருடைய வாழ்வில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்திலும் அவர்கள் இருவருக்கு இடையில ஒற்றுமையான ஒரு சூழ்நிலை காணப்பட்டால் தான் அவர்களால் கூறி வாழ முடியும். அல்லது ஒன்று குறித்து அவர்கள் புரிந்து அறிந்து வாழ்ந்தவர்களே அவர்களால் ஒன்று பெற்று வாழ முடியாது. நிறைய குடும்பங்கள்ல பிரிவினைக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒருமனப்பாடு இல்ல. இன்னைக்கு கிறிஸ்துவோடு நடக்கிற இந்த பயணத்துல நம்ம அநேக இடத்துல கிறிஸ்துவை விட்டு பிரிந்து போவதற்கும், கிறிஸ்துவை விட்டு அநேக காரியங்கள் நம்மை பிரிப்பதற்கும் காரணமா இருக்கிறது என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒருமனப்பாடு இல்ல. கிறிஸ்துவோடு ஒருமனப்பட்டு நம்ம இருக்கல, கிறிஸ்துவை போல சிந்தை நமக்கு இல்ல, கிறிஸ்துவ நினைக்கிறதும் நம்ம நினைக்கல. தாவீது குர்தான் வேதம் சொல்லுது, அவனின் இருதயத்தை கேட்டு ஆண்டவர் சொல்றாரு. தாவீது ஒரு பாவம் செஞ்சார், அநேக காரியங்கள் அவர் குறித்து இருந்தாலும் ஆண்டவர் என்ன விரும்பினாரோ அது தாவீது விரும்பினார். அதனால பாத்தீங்க, ஒரு கட்டத்துல நான் அழகான வீடு எல்லாம் கட்டி இருக்கிறேனே, கேதுமரான நல்ல நல்ல வீட்டை கட்டி நல்ல நல்ல அரண்மனையில இருக்கிறேன், எங்கோ ஆட்டம் வச்சுட்டு எங்கோ வனாந்தத்துல வீட்டுல தங்க முடியாம ஓட்டிட்டு இருந்த என்ன கொண்டு வந்து ஒரு ராஜாவாக்கி அழகு பார்த்து நல்ல ஒரு வீட்டுல ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆனா அவரு வாசம் பண்ணுகிற வீடு, அவர் இருக்கிற ஸ்தலம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஆண்டவருக்கு ஒரு வீட்டை கேட்கிறேன். நம்ம வீட்டுக்கிறது ஆண்டவர் பிரியமா சொல்லி ஆண்டுடைய விருப்பத்தை உள்ளது போல அந்த செயல்பட்டார். எதுக்கு இந்த உதாரணங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்க, நம்ம இடத்துல ஒருமன பாடுக்க வேண்டும். முதலாவது கிறிஸ்துவோடு நடப்பதற்கு மனதை ஒப்பு கொடுக்க வேண்டும். மனதளவிலே நாம் ஆயத்தப்பட வேண்டும். மனதளவிலே நம்ம புதுப்பிக்கிறவர்களாய் விளங்க வேண்டும். அதை ஆண்டு விரும்புகிறேன். அனுபவத்தினராய் நாம் தொடர்ந்து பிரவேசிப்பவர். ஒரு மனதோடு ஆண்டோடு நடக்க உங்களை ஒப்பு கொடுங்க, ஆண்டு உங்களோடு நடக்க மாட்டேங்கிறார். சரியே நோக்க பத்தி இப்ப படிக்க போகிறோம். வேதத்துல ஏனோக்கை குறித்து சொல்லப்படுகிற முதல் வேத வாக்கியம் ஆதியாகமம் புஸ்தகம் 5வது அதிகாரம். ஆதியாகமம் 5வது அதிகாரமே ஒரு ஜீனியாலஜி, ஒரு எப்படி சொல்லுகிறது, ஒரு வம்ச வரலாறை குறித்த ஒரு காரியமாக அது இருக்கிறது. அது ஆறாம் முதல் கூட அப்படியே வம்ச வரலாறு அப்படி சொல்லிட்டு வருகிற பொழுது ஏனோக்கை குறித்தும் சொல்லப்பட்ட வாக்கியத்தை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 5:22 வாசிக்கிற பொழுது, ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, வேத வாக்கியம் சொல்லுகிறது ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஆக ஏனோக்கு வருஷம் 365 வருஷங்களுக்கு பார்க்கிறோம். அந்த 365 அந்த காலம் இன்னைக்கு கூட ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு பாத்தீங்கன்னா 365 நாட்கள் என்று பார்க்கிறோம். ஒரு வருஷத்துக்குரிய நாட்களை பார்க்கலாம். ஏனோக்குடைய நாட்கள் 365 பார்க்கிறோம். இந்த 365 வருஷத்துல அவர் 300 வருஷம் தேவனோட நடந்தாராம். 65 வருஷம் என்ன அப்படின்னு சொல்லி பாக்குற பொழுது அதெல்லாம் நம்ம நீங்க படிக்க போறோம். மீதி உள்ள 65 வருஷம் அப்ப ஆண்டவரோட நடக்கலன்னா ஆண்டவரோட தொடர்பு இல்லாம இருந்தாரான்னு கேட்டா, இல்ல அப்படின்னு கிடையாது, ஆண்டவரோடு தொடர்புல இருந்தாரு. ஆனா அதனுடைய 64வது வயதுல அல்லது 65வது வயதுல இந்த மெத்துசல் அவை பெற்றுக் கொள்ளுகிறார். இந்த ஏனோக்கு தேவனோடு நடப்பதற்கு முக்கிய காரணமா இருந்த ஒரு நிகழ்வு என்னன்னு சொன்னா, இந்த மெத்துசல் அவை பெற்றெடுத்தது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு வாழ்வுல பாத்தீங்கன்னா, நம்ம கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டிருக்கலாம், அட்வென்டிஸ்டுகளாக இருந்து கொண்டிருக்கலாம், ஆனா இன்னமும் கிறிஸ்துவோடு நடக்காதவர்களாக இருந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை சத்தியத்தை படித்துக் கொண்டிருக்கலாம். இந்த ஏனோக்கு கூட இந்த தன்னுடைய தாத்தாவாகிய ஆதாமை இடத்திலிருந்து இந்த விழுகை கொடுத்த செய்தியையும், அந்த விழுகைக்கு பின்பாடு தேவன் கொடுத்த நம்பிக்கையினுடைய வாக்கு தத்தங்களையும் குறித்து தெளிவாக அறிந்திருந்தார். ஆதாம் எல்லா சந்ததிக்கும் சொன்னாராம். ஏறத்தாழ
பத்து தலைமுறைக்கு ஏறத்தாழ ஒன்பது மணிக்கு ஒன்பது தலைமுறை வரைக்கும் இந்த ஆதாம் வந்து ஆயிரம் வருடத்துக்கு மேலாக உயிரோடு இருந்து ஒன்பது தலைமுறைக்கு இந்த விழுகையை குறித்தும் ஏதேன் தோடல் ஏற்பட விழுகையை குறித்தும் அந்த விழுகைக்கு பிற்பாடு தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்களை குறித்தும் அதனால் ஏற்பட போகிற விளைவுகள் எல்லாம் குறித்தும் தெளிவா சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த செய்தி அந்த ஏன் நோக்கம் கேட்டிருந்தார். ஆனால் அதுவரை இந்த 64-65 வயது வரைக்கும் இந்த ஏனோ காண்டு ஒரு நடந்த அனுபவமாக நீங்க பார்க்க முடியாது. ஆனால் தன்னுடைய மகனாகிய மெத்துசலாவை அந்த 64-65 வயதுல பெற்றுக்கொண்ட பிற்பாடு இந்த ஏனுக்கு அதற்கு பிறகுள்ள 300 வருஷம் தன்னுடைய வாழ்விலே நியமிக்கப்பட்ட அந்த 300 வருஷம் ஏனோடு நடந்தார். ஆக இந்த மெத்துசலாவினுடைய பிறப்பு இந்த ஏனோக்குடைய வாழ்வில என்ன தாக்கத்தை உண்டு பண்ணினது? ஆண்டவரோடு இந்த மெத்து ஏனோக்கு நடப்பதற்கு இந்த மெத்துசலாவுடைய பிறப்பு ஒரு முக்கிய காரணமா இருந்திருக்கு. நீங்க கூட பாத்தீங்கன்னா நீங்க தேவனோடு வர்றதுக்கு இந்த சத்தியத்துக்குள்ள வர்றதுக்கு என்ன காரணம், எப்படி நீங்க இந்த செவன்த் அட்வென்ட் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டீங்க, அல்லது நீங்க எப்படி கிறிஸ்தவங்களா மாறினீங்க, நீங்க எப்படி இந்த சத்தியத்துக்குள்ள வந்தீங்கன்னு கேட்டா அநேக அநேக விதமான காரியங்களை சொல்லுவீங்க. என்னுடைய மகன் பிறந்த அந்த காலகட்டத்துல நான் வந்தேன், அல்லது எனக்கு ஒரு வியாதி இருந்துச்சு, அந்த வியாதி குணமாகத்தக்கதாக ஆண்டவர் நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் எனக்கு அந்த வியாதியை எல்லா சபையாருடைய ஜெபத்தையும் கேட்டு குணமாக்குனாரு, விடுதலை கொடுத்தாரு, அதுதான் நான் கிறிஸ்துவ குடும்பத்தை ஆரம்பித்தேன். அல்லது என்னுடைய வாழ்வில என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்வில நடந்த ஒரு சம்பவம், என்னுடைய கணவருடைய வாழ்வில நடந்த ஒரு சம்பவம், அல்லது எனக்கே ஏற்பட்ட ஒரு காரியம், இதனால நான் கிறிஸ்துவ அறிந்து கொண்டு அவர் மேல் நம்பிக்கையோடு வந்தேன் அனைவரும் சொல்வீங்க. அதே போல இந்த ஏவோக்கு இந்த மெத்துசலாவை பெற்ற பிற்பாடு தேவனோடு நடந்தார். என்ன நடந்துச்சு இந்த மெத்துசலாவுடைய பிறப்புல? இந்த ஏனோக்கு மெத்துசலாவை பிறந்த காலகட்டத்துல இயேசுவோடு நடப்பதற்கு என்ன நடந்துச்சு அங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்கள் நான் சொல்ல போகிறேன். இவையில நீங்க சாட்சியாகவும் புத்தகத்துல படிக்க முடியும். சாட்சியாகத்துல முற்பிதாக்களும் தீர்க்கதரிசிகளும் பேட்டியாக்கும் ப்ராபட்ஸ் புத்தகத்துல நீங்க ஆபேலும் ஏனோக்கும் இந்த தலைப்புல படிச்சு பாத்தீங்கன்னா அந்த சம்பவம் எல்லாம் இருக்குது. சரி, நான் ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு சொல்ல எல்லாம் சொல்ல முடியாது, ஒரு சில காரியங்களை சொல்ல போகிறேன். பாருங்கள், ஏனோக்கி குறித்து வேதம் சாட்சியாக சொல்லுகிறது, ஆரம்ப வருடங்களில் ஏனோக்கு தேவனை நேசித்து அவருக்கு பயந்திருந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டிருந்தான். தன்னுடைய சிறு பிராயம் முதற்கொண்டு தன்னுடைய முத்திராட்டின் மூலமாக தன்னுடைய பெற்றோர் வழியாக தன்னுடைய தாத்தா ஆதாம் வழியாக போதிக்கப்பட்ட போதையின் அடிப்படையில இந்த தேவனை நேசித்து அவருக்கு பயந்திருந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டிருந்தார். இந்த ஏனோக்கு நம்மளை போல இன்னைக்கு என்ன கேட்டீங்கன்னா, நான் ஒரு பாண்ட் அட்வென்டிஸ்ட், நான் இந்த வழியில வந்து கொண்டிருப்பதனால நான் ஆண்டவர் அறிஞ்சிருக்கேன், இந்த வழியில நான் பிறந்ததுனால ஆண்டவருடைய காரியங்களை தெரிந்து அவருக்கு பயப்படுதலை தெரிந்து கொண்டு கற்பனைகளை தெரிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கேன். இது போல அனைவருடைய அனுபவங்கள் இருக்கலாம். நம்ம ஆண்டவரோடு நடக்க ஆரம்பிச்சோம்மா, இந்த ஏனோக்கு போல ஆண்டவரோடு நடக்க ஆரம்பிச்சோமா, அல்லது இந்த ஏனோக்கை போல ஏதாவது ஒரு அனுபவம் ஆண்டவரோடு நடப்பதற்கு நம்மளை வழிநடத்துகிறதா என்று நீங்க கேட்டு பார்க்க வேண்டும். பாருங்கள், அவன் வரப்போக மீட்பதை நம்பியிருந்தான். இந்த காலகட்டங்கள்ல இந்த ஏனோக்கு ஏறத்தாழ தன்னுடைய 64-65 வயது வரைக்கும் இந்த மீட்பதை குறித்து அவருடைய வாக்குறுதிகளை குறித்து தன்னுடைய தாத்தா வாங்கி ஆதாரம் கேட்ட செய்தியின் வழியாக அவருடைய வருகையை குறித்த நம்பிக்கையோடு மீட்பருடைய வருகையே எதிர்பார்த்திருந்தார். அந்த ஏனோக்கு பாருங்கள், அது ஏவாளி எதிர்பார்த்தாங்க, அந்த ஆபில கூட அது கிறிஸ்துவா இருக்கும்னு கூட என்ன நினைச்சாங்களா அந்த ஏவாள். அதுபோல வழிவழியாக ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய முதலாவது வகையை எதிர்பார்த்திருந்து அவருடைய பிறப்பை எதிர்பார்த்திருந்தாரு. அது போல ஏனோக்கும் மீட்பதை எதிர்பார்த்திருந்தார். பாருங்கள் என்ன நடந்துச்சு, இந்த குமாரனை பிறந்ததுனால என்ன நடந்துச்சு? மூன்றாவது காரியம், தன்னுடைய முதல் குமாரனின் பிறப்பிற்கு பின்பு ஏனோக்கு உன்னதமான அனுபவத்தை அடைந்தான். இந்த முதல் மகனை அந்த மெத்துசலாவை பெற்ற பிறகுதான் இந்த ஏனோக்குடைய வாழ்வில ஒரு திருப்பம், ஒரு திசை திருப்பம் உண்டாயிரு, ஒரு திருப்பம் உண்டாயிரு சொல்லுவாங்களா, ஒரு டேர்னிங் பாயிண்ட். என்னுடைய லைஃப்ல இது ஒரு டேர்னிங் பாயிண்ட், இது வரைக்கும் அப்படி இருந்தேங்க நான், ஆண்டவர் அறிந்தவனா இருந்தாலும் ஒரு விதமா நான் வாழ்ந்து கொண்டிருந்தேங்க, ஆனா எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்துச்சுன்னு சிலர் சொல்வது போல இந்த ஏனோக்குடைய வாழ்வுல வந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்னன்னா, தன்னுடைய முதகுமாரனை பிறந்த பிறகு அல்லது பெற்ற பிற்பாடு ஏனோக்கு உன்னதமான அனுபவத்தை, பரலோக அனுபவத்தை அடைந்தார். அவர் தேவனோடு உள்ள நெருங்கிய உறவுக்கு இழுக்கப்பட்டார். இந்த மகனை பெற்றெடுத்த பிற்பாடு அந்த தேவனோடு நெருங்கிய ஒரு உறவுக்கு அவர் இழுக்கப்பட்டார். தேவனுடைய ஒரு குமாரனாக தனக்கு இருக்கும் கடமையையும் பொறுப்பையும் முழுமையாக உணர்ந்தார். தன்னுடைய மகனை பெற்ற பிற்பாடு அந்த பரலோகத்திற்காக ஒரு நெருங்கிய உறவுக்கு அவர் இழுக்கப்பட்டார். பிற்பாடு என்ன செஞ்சாரு பாத்தீங்கன்னா, தேவனுடைய ஒரு குமாரனாக தனக்கு இருக்கும் கடமை, நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருப்பதுனால எனக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, எனக்கு என்னென்ன கடமைகள் இருக்கு, பொறுப்புகள் இருக்கிறத அவர் உணர்ந்தாராம். அதை நம்ம இன்னும் விளக்கமா அடுத்த பகுதியில பார்க்க போறோம். என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மெத்துசலாவை பெற்ற பிற்பாடு இந்த ஏனோக்குடைய வாழ்வில தகப்பன் மேல இருந்த குழந்தையின் அன்பை அவர் பார்த்தாராம். அந்த மெத்துசலா அந்த தகப்பனாக ஏனோக்கு மேல எவ்வளவு பாசமா இருந்தது கூட பாத்தீங்கன்னா, உங்க பிள்ளைங்க உங்க மேல காட்டுற அன்பு நீங்க இருந்து போயிருப்பீங்க, எவ்வளவு பாசமா இருக்கு இந்த குழந்தை.
என்னுடைய குழந்தை என் மேல் வைக்கிற பாசத்தை குறித்து நான் சந்தோஷப்படுறது போல நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில அந்த குழந்தை உங்க மேல் வைத்திருக்கிற ஒரு பாசத்தை நினைத்து நீங்க நிகழ்ந்திருப்பீங்க. இந்த ஏனோக்கு அப்படிப்பட்ட நிகழ்வு அடைந்தாராம். அந்த மெத்துசெல்லா அந்த தகப்பன் மேல் வைத்திருக்கிற அந்த சின்ன குழந்தை அந்த தகப்பன் மேல் வைத்திருக்கிற அன்புனால அவர் இழுக்கப்பட்டவராக அவருடைய பாதுகாப்பின் மேல் அதற்கு இருந்த எளிமையான விசுவாசத்தையும் கண்டபோது முதற் குமாரின் மேல் தன் இருதயத்தில் இருந்த ஆழமான ஏக்கம் நிறைந்த பரிவை அவன் உணர்ந்து போது ரெண்டு காரியத்தை பாக்குறாரு. ஒண்ணு, இந்த குழந்தை அந்த தகப்பனாகிய ஏனோக்கு மேல எவ்வளவு பாசமா இருக்குது, அந்த தகப்பனாகிய ஏனோக்கு மேல எவ்வளவு நம்பிக்கைன்றத இந்த குழந்தை பிறந்தனால இந்த ஏனோக்கு அறிந்து கொண்டாராம். அடுத்ததாக இந்த குழந்தை மேல இந்த ஏனோக்கு எவ்வளவு பாசம் இருந்துச்சுன்றத அதுல அறிந்து கொண்டாராம். இது அறிந்து கொண்ட இந்த ஏனோக்கு என்ன புரிந்து கொண்டாரான்னு பாத்தீங்கன்னா, பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்து எவ்வளவு நேச குமாரனாக இருந்தவர், அவரை இந்த பூலோகத்தில் வாழ்கிற மனிதர்களை மீட்கும்படி அந்த பிதா ஒப்பு கொண்டார் சொன்னால் அந்த பிதாவுடைய அன்பு எவ்வளவு பெருசுன்ற அன்னைக்கு புரிந்து கொண்டாரா இந்த ஏனோக்கு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? சில விஷயங்கள் நம்முடைய வாழ்வுல அடிப்படையாக உதாரணமா சொல்லும் அப்படின்னா, பெரிய ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக சில காரியங்கள் வருகிற பொழுதுதான் நம்ம அதை விளங்கிக் கொள்கிறோம், அல்லது ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு சம்பவமாக நிகழ்கிற பொழுதுதான் புரிந்து கொள்வது. ஏனோக்கு அது வரைக்கும் ஆண்டவரோடு தொடர்புடையவராக இருந்திருந்தாலும் இந்த மகனை பெற்ற பிற்பாடு இரண்டு காரியத்தை புரிந்து கொண்டார். இந்த ஒன்றுமையால் இந்த குழந்தை அந்த தகப்பன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையையும் அன்பையும் மறுத்து ஆச்சரியப்பட்டார். அந்த காரியம் இரண்டாவது, இந்த பிள்ளையின் மேல இந்த ஏனோக்கு இருந்த பாசத்தை நினைச்சு ரொம்ப ஆச்சரியப்பட்டு அதுக்கு பிறகு பரலோகத்தோட இதை கம்பேர் பண்ண ஆரம்பிச்சார். அந்த ஒரே நேசகுமாரனை அந்த பிதா அந்த பூமியில மரண தெளிவாக ஒப்புக்கொடுப்பாருன்னு சொன்ன அந்த செய்தியெல்லாம் அறிந்து கொண்டார் ஆதாமின் மூலமாக. அதனால ஒப்புக்கொடுப்பாருன்னு அவர் எவ்வளவு அன்புள்ளவராக இருப்பாரு, அவருடைய அன்பு எப்படிப்பட்டதாயிருக்கும் சொல்லி அதை குறிதே இரவு பகலும் தியானிக்க ஆரம்பித்து அந்த பிதாவின் அன்பு நம்மிடத்துல காணப்பட வேண்டும், நாம் பிறரை அது போல நேசிக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய வாழ்வுல அந்த நாள் முதல் கொண்டு அந்த பரலோகத்தின் பிதாவை குறித்தும் இயேசுவை குறித்தும் அவருடைய அன்பை குறித்தும் தியானிக்கிற ஒரு தியானமாக அவருடைய வாழ்வை அவர் இருந்து கொண்டு அது முதல் இரவு பகலாக அதே தியானித்துக் கொண்டிருந்தாராம். இதுதான் அவருடைய வாழ்விலே கிறிஸ்துவோடு நடப்பதற்கு முதல் படி, கிறிஸ்துவோடு நடப்பதற்கு அவர் தெரிந்து கொண்ட முதல் வழிமுறையாக இருக்குது. உங்களுடைய வாழ்வில் ஏதாவது நம்முடைய ஒரு சாட்சியம் இருக்குதா? நான் இதுவரைக்கும் எப்படி இல்லாமல் இருந்து கொண்டேன், என்னுடைய வாழ்வு நாட்கள் இருந்தது, என்னுடைய கல்லூரி நாட்கள் எப்படி இருந்தது, என்னுடைய ஆரம்ப காலகட்டங்கள் எப்படி இருந்ததுனால கிறிஸ்துவோடு நடக்க ஆரம்பித்த பிற்பாடு நான் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பெற்று ஏனோக்கை போல சொல்லுகிற ஒரு அனுபவம் இருக்கிறதா உங்களுடைய வாழ்வில்? ஏனோக்கு அனுபவம் மெத்துசலாவை பெற்ற பிற்பாடு அந்த மெத்துசலாவின் வழியாக தேவனுடைய அன்பை புரிந்து கொண்டு தேவன் எவ்வளவு என்னை நேசிக்கிறார், நான் எந்த அளவுக்கு தேவனை நேசிக்க வேண்டும், தேவனுக்கு நான் செய்கிற கடமை எப்படிப்பட்டதாக சொல்லி இந்த ஏனோக்கு செயல்பட்டாராம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைங்க, ஆக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற முதலாவது காரியம் இன்னைக்கு ஆண்டவரோடு நடப்பது என்பது ஆண்டவரை நீங்கள் அறிந்து கொள்வது, ஆண்டவரோடு நடப்பது என்பது ஆண்டவருக்கு உங்களை வெளிப்படுத்துவது, ஆண்டவரோடு நடப்பது என்பது அவருடைய வேத வாக்கியங்களை தெளிவாக விளங்கிக் கொள்வது. இந்த அனுபவங்களை எல்லாம் இந்த ஏனோக்கு ஆண்டவரோடு நடந்த இந்த அனுபவத்தில் பெற்றுக் கொண்டார். அந்த தேவனோடு நடக்கிறதுனா என்ன அப்படின்னா, எனக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க, எனக்கு கூட சமயத்தில் ஒரு சகோதரர் சொன்னாரு, எனக்கு மாத்திரம் திருமணம் ஆகாம இருந்திருக்கும் அப்படின்னா நான் வந்து இன்னும் ஆண்டவரோடு அதிகமா நெருங்கி இருந்திருப்பேன்னு சொல்லி ஒரு சகோதரர் என்னோடு சொல்லிக் கொண்டிருந்தார். நான் இதுக்கு முன்னாடி ஊழியர் செய்த நாட்கள்ல ஊழியர் செய்த இடங்களில் ஒரு சகோதரர் என்னோடு பேசும்போது எவ்வளவு காரியங்கள் இருக்கு, ஊழியத்துல எவ்வளவு சேவை இருக்கிறது, எனக்கு ஒரு குடும்பம் வந்ததுனால நான் குடும்ப கடமையில ரொம்ப மூழ்கி கிடப்பதுனால என்னால ஆண்டு ஊழியத்தை செய்ய முடியல பாஸ்டர், எனக்கு மாத்திரம் திருமணம் ஆகாம இருந்தா நான் எவ்வளவு ஊழியம் செஞ்சிருப்பேன் தெரியுமா அந்த சகோதரனோடு பேசி கொண்டிருக்கிறேன். திருமணமானதோ திருமணமாகவோ அது இரண்டாவது காரியம். ஆனா தேவனுக்கு திருமணமானது, குழந்தைகளை பெற்றெடுத்தார், நம்மை போல பாடுள்ள மனுஷராக இருந்தார், ஆனாலும் ஆண்டவரோடு இந்த ஏனோக்கு நடந்தார். எப்படி நடந்தார்? நிறைய இடத்துல என்ன நினைச்சிருக்காங்கன்னா, ஆண்டவரோடு நடக்கணும் அப்படின்னா எங்களை இருக்கிற எல்லா பிரச்சனையும் என்னை விட்டு போயிடணும், எனக்கு இருக்கிற எல்லா தொல்லைகளும் என்னை விட்டு போயிடணும், எனக்கு இருக்கிற தடைகள் எல்லாம் என்னை விட்டு அகன்றுடணும், அதுக்கு பிறகு நான் ஆண்டவரோடு நடக்கிறேன். இந்த தடையெல்லாம் கடந்து ஆண்டவரோடு நடக்கிற அனுபவத்தை இந்த ஏனோக்கு வாழ்வில் படிக்க போறீங்க. ஒரு சில பாயிண்ட்ஸ் இன்னைக்கு இந்த ஏனோக்கு எப்படி நடந்தாருடைய நடையில் அவர் அடைந்த சில காரியங்கள் உங்களுக்கு திட்டவட்டமாக சொல்லி நான் கடந்து போய் ஏனோக்கு பத்தி படிக்க வந்துட்டோம். அதனால ஏனோக்கு பத்தி நம்ம தரவா தெளிவா படிக்காம போறதுனால பிரயோஜனமா இருக்காது. அதனால ஒரு சில காரியங்களை சாட்சிகரணத்துக்கு உதவியோடும் வேதத்தின் உதவியோடும் நான் பகிர்ந்து கொண்டிருக்கேன். முதலாவது காரியம், நினைவிழந்த நிலையிலோ அல்லது தரிசனத்திலோ அல்ல அல்ல அல்லாது அறிந்தின வாழ்க்கையின் எல்லா கடமையிலும் ஏனோக்கு தேவனோடு நடந்தான். பாத்தீங்கன்னா ஏனோ ஆண்டவருக்கு நடந்த ஒரு அனுபவம் எப்படிப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, அப்படியே தரிசனத்துல நடக்கல சொல்றாங்களா, அப்படியே நான் அப்படி கண்டு மூடிட்டு தரிசனத்துல அப்படி நடந்த நான் ஒரு கதை கூட சொன்னேன், ஒரு மனுஷன் அப்படியே நித்திரையில கனவுல ஆண்டவரோட நடந்தான் படிச்சோம். அது போல நடக்கல இந்த ஏனோக்கு, தரிசனத்திலோ அல்லது நினைவில்லாத ஒரு அன்கான்சியஸ் ஸ்டேட்ல ஆண்டவரோடு இந்த ஏனோக்கு நடக்கல.
அனுதின வாழ்க்கையில எல்லா கடமைகளிலும் ஏனுக்கு தேவனோட எல்லாம் வேலை செஞ்சாரு. இன்னைக்கு நம்ம ஆபீஸ் வரும்போது ஒருவேளை இந்த காலத்துல வாழ்ந்துருப்பாருன்னா அவரு ஆபீஸ் கடமை எல்லாம் செஞ்சு அவருக்குள்ள எல்லா பொறுப்பையும் செஞ்சு இந்த ஏனோக்கு நடந்த எல்லா கடமைகளையும் சீர்பட சிறப்பாக செஞ்சுட்டு அதோட ஆண்டவரோட நடந்தார். நீங்களும் ஆண்டவரோட நடக்க ஆசைப்பட்டா இந்த அனுபவத்தை நீங்க இரண்டாவது உலகத்திலிருந்து தன்னை முற்றிலும் அடைத்துக் கொண்ட துறவி ஆகிவிடவில்லை. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ஆண்டவரோடு இருக்கணுமாங்க, ஜெபத்தோடு இருக்கணுமாங்க, ஊழியத்தை சிறப்பாக செய்யணுமாங்க, எல்லாத்தையும் முற்றும் துறந்த ஒரு துறவி போல எல்லாத்தையும் இழந்துச்சு. ஆண்டவரை மாத்திரம் அப்படி பிடிச்சாதான் என்னால நடக்க முடியும். அங்க ஆண்டவத்தை போயிட்டு நான் வீட்டுக்கு வந்தா வேற விதமாயிடுறேன், கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தா வேற விதமாயிடுறேன் அப்படி சொல்றது தான் என்னுடைய வாழ்வு. உலகத்தில் உள்ள எல்லா காரியத்தோடு ஈடுபட்டு ஆண்டவரோடு நம்ம நடக்கக்கூடிய ஒரு நிலையில் வைக்கப்பட்டிருக்கோம். ஏனென்றால் தேவனுக்கென்று இந்த உலகத்தில் செய்யும்படியான வேலை ஒன்று அவனுக்கு இருந்தது. பாத்தீங்கன்னா ஏனோக்கு குடும்பத்துல வேலை இருந்துச்சு, ஆண்டவருக்காக உலகத்துல செய்யற வேலை இருந்துச்சு, ஆண்டவரோடு நடக்கிற வேலை நடக்கிறதுன்னா ஆண்டவரோடு ஜெபிக்கிறது, வேதத்தை படிக்கிறது, ஆண்டோடைய வேதத்தை விளங்கிக் கொள்ள ஆண்டவரோடு நேரம் செலவிடுகிறது, இப்படின்னு பல காரியத்தில் அந்த ஏனோக்கு ஈடுபட்டார். இன்னும் சொல்ல போனா சாட்சியமா சொல்லுது, இந்த காயினுடைய சந்ததி ஆண்டவர் விட்டு போயிட்டாங்க தெரியுமா? அவங்களுக்கு யாராவது சத்தியம் சொன்னாங்க அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு எழுது கண்டதில்ல, அந்த கேள்வி எழுந்திருக்கும் அப்படின்னா இந்த ஏனோக்கு தான் அந்த காயின் சந்ததிக்கு இந்த சத்தியங்களை எடுத்து சொன்னார். காயினுடைய சந்ததிக்கு சொன்னா கேட்கல அவங்க நேரத்துல, ஆனா சொல்ல வேண்டிய கடமையாக அந்த ஊழியத்தை செஞ்சாலும் அந்த காலத்துல ஊழியத்துல மிக மிக அதிகமாக ஈடுபட்ட ஒரு மனிதராக அந்த ஏனோக்கு இது ஆண்டவரோடு பயணித்துக் கொண்டது. மூன்றாவதாக தன் குடும்பத்திலும் மனிதர்களோடும் உறவாடுவதிலும் ஒரு கணவனாக, ஒரு தகப்பனாக, ஒரு நண்பனாக, ஒரு குடிமகனாக ஆண்டவருடைய உறுதியான அசையாத ஊழியர்களாக இருந்தார். பாத்தீங்கன்னா ஏனோக்கு நல்ல தகப்பனா இருந்தார், நல்ல கணவனா இருந்தார், நல்ல ஒரு குடிமகனா இருந்தார், நல்ல நண்பனா இருந்தார், எல்லா ரீதியிலும் நம்மளை போல பாடுள்ள மனுஷனா இருந்தார். ஆனாலும் ஆண்டவரோட இருந்தார். ஒருவேளை நம்மளால நடக்க முடியாது, இதெல்லாம் சாத்தியமா பஸ்ட் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் முடியுமா இந்த காலகட்டத்தில் கேட்டீங்கன்னா ஏனோப்படி அனுபவம் கற்பிக்கிறது நிச்சயமா முடியும். ஏனோக்கு அது ஒரு நிலையில்தான் ஆண்டவர் நடந்தார். அவனுடைய இருதயம் தேவனுடைய சித்தத்தோடு சேர்ந்து அதான் ஏற்கனவே சொன்னேன், இருவரும் ஒருமனப்பட்டிருந்தாலும் நீங்க ஒருமித்து நடக்கக்கூடுமோ இந்த அம்புத்தில மூன்று மூன்று அடிச்சிருக்கல, அந்த ஏனோக்கிட்ட இருதயம் ஆண்டவருடைய இதயத்தோடு இசைந்திருந்ததுனால, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து நடந்ததுனால, ஆண்டவரே முக்கியம் என்று நடந்து வாழ்க்கையை கடந்து போனதுனால ஏனோக்கு ஆண்டவரும் நடந்த ஐந்தாவது காரியம் தேவனுடைய விசேஷித்த வெளிப்படுத்தல்களுக்காக தேவனுடைய விசேஷித்த வெளிப்படுத்தல்களுக்காக அவன் கனப்படுத்தப்பட்டான். ஆண்டவருடைய ஒரு விசேஷித்த வெளிப்படுத்தலுக்காக அவர் காத்திருந்தாரு, அதனால கனப்படுத்தப்பட்டார். ஆண்டவரோடு நடந்த அனுபவத்தை அவர் என்ன அறிந்துருக்காரு தெரியுமா? இந்த ஏனோக்குடைய வான்வெளியை கற்றுக்கொள்வீங்கன்னா ஏனோக்கு என்னென்ன டவுட் இருந்துச்சோ, ஏனோக்கு வேதத்தில் இருந்தும் சரி, வாழ்க்கையில் இருந்தும் வாழ்க்கையிலும் சரி, பரலோக காரியத்திலும் சரி, அல்லது இன்னும் வரும் காரியங்களை குறித்தும் சரி, என்னென்ன கேள்வி இருந்துச்சோ, என்னென்ன டவுட் இருந்துச்சோ, ஆண்டவரோடு நடந்த இந்த அனுபவத்துல எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணிட்டாரா? எல்லாத்தையும் விளக்கிட்டாரா? ஒண்ணு வேண்டாங்க அப்பா, ஒரு மாசம் ஒரு இடத்துல தங்கி இருந்து ஒரு மனிதனோடு தங்கி இருக்கிறோம், அந்த மனிதனோடு நம்ம சஞ்சரிக்கிறோம், அந்த மனிதனோடு வாசம் பண்ணுறோம், இந்த சஞ்சரிக்கிறதுனா நடக்கிறது ஒரு அர்த்தம் இருக்குது, அவங்களோட தங்குகிற ஒரு அனுபவம் இருக்கு, அப்படி நம்ம தங்கி இருக்கோம்னா அவங்களை பத்தி நம்மளும் தெரிஞ்சுக்கோம், நம்மளை பத்தி அவங்களும் தெரிஞ்சுக்கோம். ஒரு மாசத்தை பத்தி பேசிட்டு இருக்க இந்த ஏனோக்கு 300 வருஷம், 300 ஆண்டுகள் ஆண்டவரோடு நடத்தாரு. எந்த அளவுக்கு ஆண்டவருடைய காரியங்களா இருப்பாரு, எந்த அளவுக்கு ஆண்டவர் தம்மை குறித்து ஏனோக்கு வெளிப்படுத்து, அவங்க நடந்தாங்கன்னா சும்மா நடந்திருந்தாங்களா, அல்ல நடந்தாங்கன்னா அவருடைய வாழ்க்கையில ஆண்டவரோடு அவர் நேரம் செலவிட்டாருன்னா சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தாரா? இல்லைங்க, என்னென்ன காரியத்தை பல்லவத்திலிருந்து அவர் அடைய முடியுமோ, பல்லவத்திலிருந்து என்னென்ன ரெவலேஷன்ஸ், என்னென்ன வெளிப்பாடுகளை பெற முடியுமோ பெற்றுக் கொண்டார் ஏனோக்கு. அதனாலதான் அவர் அதை திருத்து ஒரு சில காரியங்களை தொடர்ந்து படிக்க போறோம், இன்னொரு 4 பாயிண்ட்ஸ் அதை தொடர்ந்து அடுத்த பகுதி போக பிறகு பார்க்கலாம். ஆறாவது காரியமாக தேவ பக்தியேற்ற மனிதர்களின் அல்லது தேவ பக்தியேற்றவர்களின் அதிகரிக்கும் துன்பத்தினால் வேதனைப்பட்டு அவருடைய பற்றின்மை தேவன் மேல் இருக்கும் தன் பயபக்தியை குறைத்து விடுமோ என்று பயந்து அவர்களுடைய நிலையான தோழமையை வைத்துக் கொள்வதை தவிர்த்து தனிமையில் அதிக நேரம் செலவழித்து ஏனோக்கு தன்னை ஞானத்திற்கும் ஜெபத்திற்கும் கொண்டாங்க. ஏனோக்குடைய ஆண்டவரோடு நடந்த அனுபவத்தை முக்கியமான அடுத்த ஒரு பகுதி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல இன்னைக்கு துன்மார்க்கர்கள் காணப்படுறது போல அந்த காலத்துல துன்மார்க்கர்கள் இருந்தாங்க, தேவபக்தி இல்லாத மனிதர்கள் இருந்தாங்க, அவர்களோடு நெருக்கமா இருப்பதனால தன்னுடைய பக்தி வாழ்வு குறைந்து விடும் என்று எண்ணி அவர்களோடு இருக்கிற அந்த காரியத்தை குறைத்து கொண்டு தேவனோடு அதிக நேரம் செலவிட்டு தியானிப்பதிலும் செபிப்பதிலும் இந்த ஏனோக்கு அதிக நேரத்தை செலவிட்டார். நம்முடைய வாழ்வில் பிரச்சனை இருக்குதான், ஜெபிக்கணும்னு வரும்போது பல விதமான தடைகள், ஜெபிக்க வேதவாசிக்கணும்னு வரும்போது பல விதமான தடைகள் எல்லாம் கடந்து நீங்க நிக்கணும் அப்படின்னா ஏனோக்கு போல திட்டமிட்டு ஒவ்வொரு நாளும் தேவனோடு நீங்கள் நேரம் செலவிட வேண்டும், தேவனோடு நடக்க வேண்டும், தேவனோடு ஜெபிக்க வேண்டும். இந்த அனுபவத்தை நீங்கள் பெற வேண்டும் என கண்மாணவில்லை. 7வது காரியமாக அவன் ஆண்டவருக்கு முன்பாக காத்திருந்து அவருடைய சித்தத்தை செய்வதற்கு எதுவாக அதை குறித்து தெளிவான அறிவை தேடினான். அவனுக்கு ஜெபம் ஆத்ம சுவாசமாக இருந்தது, அவன் பரலோக சூழ்நிலையிலேயே வந்தான்.
ஏன் அப்படி அனுபவம் அப்படின்னு நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள் சுவாரஸ்யமா இருக்கு. ஒரு பரலோக அனுபவத்தை தன்னுடைய பூலோக வாழ்வில் கொண்டவராக இருந்தாராம் இந்த ஏனோ. ஜெபம் அனுபவம் சுவாசமா இருந்தான் நம்ம சுவாசிக்க மறப்பதில்ல. அப்படி உறங்கினாலும் சரி எழுந்திருக்க போதும் சுவாசிக்க மறந்தா நம்ம காரியங்கள் முடிஞ்சு போச்சு. அப்போ ஒரு சுவாசமாக ஜெபத்தை கொண்டிருந்தார். தேவனிடத்தில் வருகிற அந்த நன்மைகளுக்காக அவருடைய வெளிப்பாடுகளுக்காக காத்திருந்து ஆடுவது குறித்த அறிவை தேடினவராக காணப்பட்டார். நம்முடைய நிலை இருக்கிறதா யோசிச்சு பாருங்க. நம்ம எதுல அதிக நேரத்தை செலவிட்டு இருக்கிறோம், எதுக்கு நம்ம அதிகமான கவனத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம், எதுல நம்முடைய பிள்ளைகள் அதிகமான நேரங்களை செலவிட்டு இருக்காங்க. இந்த லாக்டவுன் பீரியட்ல தேவனோடும் குடும்பத்தோடு நேரம் செலவிட கொடுக்கப்பட்டிருக்கிற காலகட்டத்துல நம்ம எதுல நம்முடைய நேரங்களை கழித்துக் கொண்டிருக்கிறோம் அன்பானவர்களே? யோசிச்சு பாருங்க. ஏன்னோக்கு எல்லா வேலைகளையும் மத்தியில் ஆண்டவரோடு நேரம் செலவிட்டார். 8th பாயிண்ட், தூதர்கள் வழியாக இந்த உலகத்தின் வெள்ளத்தினால் அளிக்கின்ற நோக்கத்தை தேவன் ஏன்னோக்கு வெளிப்படுத்தி மீட்பின் திட்டத்தை முழுவதுமாக அவன் முன் நிறுத்தி வைத்தார். தெரியுமா, இந்த ஏனோக்கு வந்து ஆண்டவரோடு நடந்த இந்த அனுபவத்தினால இந்த உலகத்தை வெள்ளத்தினால் அழிக்க போகிற செய்தி ஆண்டவர் ஏனோக்கு சொல்லிட்டாராம். இந்த உலகத்துல 2nd முறை ஆண்டவர் வருகிற காரியம் அவருடைய மீட்பின் திட்டம், இந்த உலகத்துல அவருடைய திட்டம் என்ன, ரட்சிப்பின் திட்டம் என்ன அப்படின்றத எல்லாம் தரவ கிளியரா அந்த ஏனோக்கு காண்பித்தார. இன்னைக்கு நம்முடைய வாழ்வுல நம்ம நிறைய ஆசைப்படமா தேவனோடு நடத்தல் என்பது அவருடைய வேதத்தை விளங்கிக் கொள்வதென்று சொல்லி நான் சொல்லியிருந்தேன். தேவனோடு நடத்தல் என்பது அவரே அறிந்து கொள்வதென்று சொல்லி சொல்லியிருந்தேன். ஏனோக்கு அதை பெற்றிருந்தார், தேவனை அறிந்திருந்தார், தேவனுடைய திட்டங்களை அறிந்திருந்தார், தேவனுடைய வெளிப்பாடுகளை அறிந்திருந்தார். இன்னைக்கு நமக்கு அதெல்லாம் தெரியுமா? நமக்கு தெரிஞ்சிருந்தா நம்ம ஆண்டவரோடு நடந்து கொண்டிருக்கோம் தெரியாம இருப்போம் அப்படின்னா நம்ம நடக்கலைங்க. நம்ம அப்படியே பின்வாங்கி அப்படி நடை ஓய்ந்து போய் நம்ம உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம், நம்ம ஒரு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், சோர்வடைந்திருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறது. கிறிஸ்துவின் 2nd வருகையுடனும் உலகத்தின் முடிவுடனும் தொடர்புடைய சாம்பங்களை அவனுக்கு காண்பித்தார். இன்னைக்கு நம்ம தான் வேதத்துல இந்த 24 தானியல் புஸ்தகம் வெளிப்படுத்த புத்தகங்களை படிச்சு லாஸ்ட் டே ஈவென்ட்ஸ் சொல்லி இந்த கடைசி கால சம்பவங்களை படிச்சுட்டு இருக்கிறோம். இதெல்லாத்தையும் ஆண்டவர் ஏனோக்கு அப்பவே சொல்லிட்டாராம். ஆச்சரியமா இருக்குதுங்க, ஆதாமுக்கு 7th தலைமுறையான இந்த ஏனோக்குக்கே ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாருன்னா இந்த காலத்துல வாழ்ற நமக்கு தாங்க இந்த செய்தி ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த கடைசி காலத்தை கொடுத்த வெளிப்பாடு நமக்கு அவசியம். இதுல நம்முடைய பங்களிப்பை தீர்க்கணும்ன்றது நம்ம அறிய வேண்டியது அவசியம். ரட்சிப்பின் திட்டத்துல நம்முடைய வாழ்வில் தேவன் செய்திருக்க மகத்துவமான செய்திகள் அறிய வேண்டியது நமக்கு அவசியம். நம்ம அதுல ஆர்வம் செலுத்தி இருக்கிறோமா? ஏனோக்காரை ஆர்வமாக தேடினார், ஆண்டவர் அதை கொடுத்தார். ஏனோ கண்டு ஒரு சிறந்த ஒரு சந்தோஷத்தோடு தொடர்ந்து அறிய 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 அதனாலதான் சாட்சியத்துல கூட அமையா சொல்லியிருக்கிறாங்க. பல்லோகத்துக்கு போயிட்டா நித்திய நிச்சயமா நம்ம படிக்கிற அளவுக்கு ஆண்டுடைய காரியங்கள் நம்ம படிச்சு முடிக்க முடியாது. ஒரு பெரிய எஜுகேஷன், அப்படி ஒரு பெரிய கல்வி இருக்கிறாங்க. அன்னைக்கு நம்ம எல்லாம் கற்றுக்கொண்டோம், அது அவையத்துல உள்ள ஒரு சில காரியங்கள் அறிந்து கொண்டு எல்லாம் எனக்கு தெரியுங்க போதுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்கள் அது இல்ல, ஏனோக்கு கற்றுக்கொண்டார், வாழ்விலே செயல்படுத்தினார், வாழ்விலே தேவனுடைய திட்டங்களை புரிந்து கொண்டார், தேவனோடு நடக்கிற அந்த அனுபவத்திலே அவர் முச்சு முடிய தேறினவராக இருந்தார். நம்முடைய வாழ்விலும் நானும் ஆண்டவரோடு தான் நடக்கேன், ஐம் வாக்கிங் வித் காட், நான் ஆண்டவரோடு நடந்துட்டு எனக்கு எல்லாம் தெரியும் நம்ம எண்ணி கொண்டிருந்தார். நிச்சயமாக கடினமாயிடும். ஏனோக்கு இந்த நடைமையத்தில் அவர் புரிந்து கொண்ட ஒரு காரியம் தெரியுமா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு செயல்படுகிற செலவிடுகிற நேரத்தின் வாயிலாக தன்னுடைய குறையை தன்னுடைய பலவீனத்தை இந்த ஏனோக்கு புரிந்து கொண்டு அதை ஆண்டவருடைய பலத்தோடு சரி செஞ்சார். அனுபவத்துல உங்களை பத்தி நீங்க புரிஞ்சிருக்கீங்களா? அநேக நேரத்துல பாத்தீங்கன்னா பிறரை பத்தி கேட்டா நம்மளால நிறைய சொல்ல முடியுங்க, அவங்க அப்படி இவங்க இப்படின்னு நிறைய காரியங்கள் சொல்ல முடியும். ஆனா நம்மள பத்தி கேட்டா நமக்கு சொல்ல தெரியாது. ஒருவேளை நம்மளை பத்தி பிறர் சொல்ல அதை பத்தி 2nd பிரச்சனை, ஆனா நம்மளை பத்தி நமக்கு தெரியறதில்ல. இன்னைக்கு நம்ம வாழ்வுல முதலாவது நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், உங்களே நீங்க விளங்கிக் கொள்ள, உங்களுடைய ஆண்டவருடைய திட்டங்களை நீங்கள் புரிந்து கொள்ள, தேவன் நம்ம வைத்திருக்க அக்கறையான யோசனைகளை நீங்க புரிந்து கொள்ள, நீங்க தேவனோடு நடக்கணும். தேவனோடு நடந்தால் இல்லையா அந்த ஏனோக்கை போல பல்லோகத்திற்கு நாம் பிரவேசிப்பது கடினமானதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் இந்த காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனோக்கு ஆண்டவரோடு நடந்ததுனால ரட்சிப்பு திட்டங்களை புரிந்து கொண்டார், 2nd வருகையை குறித்து புரிந்து கொண்டார், 1st வருகையை குறித்து புரிந்து கொண்டார். இப்படி நிறைய காரியங்களை படிச்சாரே யூதா புஸ்தகத்தை நான் படிக்க போறோம். இன்னொரு காரியத்தை ஏனோக்கு கற்றுக்கொண்டார். யூதா புஸ்தகம் யூதா 1 அதிகாரம் 14-15 படித்து பார்க்கிற பொழுது ஆதாமுக்கு 7th தலைமுறையான ஏனோக்கும் இவைகளை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடினமான வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கடிந்து கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வருகிறார் முன்னறிவித்தார். பாத்தீங்கன்னா நம்மதான் செகண்ட் கம்மியை பத்தி பேசிட்டு இருக்கிறோம், எத்தனையோ தீர்க்கதரிசிகள் முன்னாக பேசிட்டு இருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க வேதத்துல. ஆனா ஆதாமுக்கு 7th தலைமுறையான இது ஏனோக்கே ஆண்டவருடைய செகண்ட் கம்மி பத்தி பேசிட்டாராம். அப்ப ஃபர்ஸ்ட் கம்மிங்க நடக்கல,
அவங்க வெள்ளத்தினால பூமி அழியவே இல்லை. அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலும் கூட அவர் அப்பவே செகண்ட் கம்மியை பத்தி பேசியிருக்கிறாரு. எப்படி தெரியுமாங்க? ஆண்டவரோடு நடந்ததுனால, ஆண்டவரோடு நேரம் செலவிட்டதுனால, ஜெபத்தை தன்னுடைய சுவாசமா கொண்டதுனால, ஆண்டவரோடு பேசுகிறதை ஜிபிக்கிறதை ஆண்டவரோடு அதிகமாக செலவிடுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்ததுனால இந்த ஏனோக்கு ஆண்டவர் எல்லாருக்கும் வெளிப்படுத்தினார். பர்லோகத்தில் இருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் கூடிய ஒருவனால பெற்றுக்கொள்ள முடியாது சொல்லுது. நீங்கள் பெற்றுக்கொள்ள பார்த்து வாங்கலாக கிறிஸ்து நடக்கணும். இன்னைக்கு நீங்க நடக்க தீர்மானித்தா உங்களால விளைவிக் கொள்ள முடியாத அநேக காரியங்கள் தேவன் விளக்கி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். உங்களால் புரிந்து கொள்ள முடியாத பகுதிகளை புரிந்து கொள்ள செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீங்களும் ஒரு புத்துணர் அடைந்து அநேகருக்கு போதிக்கிறவர்களாகவும் ஆண்டவரோடு நடந்து நீங்க வெற்றி சிறக்கிறவர்களாகவும் விளக்க செய்கிறாங்க. இந்த இரண்டாம் வருகையை குறித்து இந்த ஏனோக்கு சொல்ல போனார். நிறைய காரியங்களை படிக்கணும், அந்த கேள்விகளோடு படிச்சா நல்லா இருக்கும் நம்புறேன். இந்த இரண்டாம் வருகை குறித்து அது இன்னும் புரிய விதமா சொல்லணும் அப்படின்னா, இந்த இரண்டாம் வருகையை குறித்து ஏனோக்கு ஆண்டு பேசுறது காரணம் முதலாம் வருகை குறித்து இருக்கிறது, அது குறித்து பேசியிருக்கிறாரு, வெள்ளத்தை குறித்து பேசியிருக்கிறாரு, அதெல்லாம் நம்ம காரணத்தை படிச்சிருந்தாலும் இந்த இரண்டாம் வருகையை குறித்து பேசுறதுக்கு காரணம் என்ன? ஏனோக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சா நம்ம பார்க்க போறோம். ஏனோக்கு ஒரு பிரச்சனை, ஏனோக்கு ஒரு பெரிய டவுட். என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா, ஏனோக்குடைய காலத்துல அநேகம் படித்து போனாங்களாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவரோடு நடந்து கொடுத்தது ஏனோக்கு. இந்த காரியத்தை ஆண்டவரை சொன்னதுனால, ஆண்டவர்கிட்ட அதை குறித்து வெளிப்படுத்தினதுனால, தன்னுடைய பிரச்சனை இதுவாக இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொன்னதுனால ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஆண்டவர் இரண்டாம் வருகையில ஆண்டவருக்குள்ள மறுத்தவங்களை உயிரோடு எழுப்புவேன். இவர்கள் ஆதாம் மறுத்திருந்தாலும், ஆதாமுக்கு பின்னாடி வந்த ஒவ்வொரு சந்ததியை மறுத்திருந்தாலும், இரண்டாவது வருகையில அவங்களை எழுப்புவேன் என்பதை சொல்வதற்காக இந்த இரண்டாவது குறித்து பேசினார். இதுல படிக்கிறோம், மறுத்தவர்களை குறித்து ஏனோக்கு கலங்கி இருந்தார். நீதிமன்றம் துன்பாக்களும் ஒன்றாக மண்ணுக்கு திரும்புவதாக அதுதான் அவருடைய முடிவு என்பதாகவும் அவனுக்கு தோன்றாங்க. ஏனோக்கு என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, நல்லவனா இருந்தாலும் சாகாம்பா, கெட்டவனா இருந்தாலும் சாகாம்பா, எல்லாரும் ஒரே விதமா மண்ணுக்கு போறாங்க, திருப்பி யாரும் வந்த மாதிரி தெரியல, அப்ப அவ்வளவுதான் போல. அந்த காலகட்டத்துல ஒரு பேச்சு கூட இருந்துச்சா? என்ன பேச்சுன்னா பாத்தீங்கன்னா, நீ நல்லவனா வாழ்றதுனாலே ஒரு வித்தியாசம் இல்லை, உனக்கு ஒண்ணும் பரிசு யாரும் கொடுத்த போறது இல்ல, நீ கெட்டவனா போறதுனால உனக்கு தண்டனையும் கிடைக்க போறது இல்ல, எப்படி வாழ்ந்தாலும் பிரச்சனை இல்லை, எப்படி சாகாம போற. அப்ப இந்த ஒரு சூழ்நிலை இருந்ததுனால இதை கொடுத்த ஒரு குழப்பம் அடைந்த ஒரு இந்த சூழ்நிலை அறிந்து கொள்ள விரும்பினது ஏன்னு ஆண்டவரோடு நேரம் செலவிட்டதுனால, கல்லறையை தாண்டி கல்லறைக்கு அப்பால் உள்ள செய்தியை ஆண்டவர் இந்த ஏனோக்கு வெளிப்படுத்தினார். கிறிஸ்துவுடைய அந்த உயிர்த்தெழுதலை காண்பித்து, அந்த உயிர்த்தெழுதலை ஒரு முன் அடையாளமாக வைத்து, அதன்படியே அதன் போலவே கிறிஸ்துவுக்கு மற்றவர்கள் ஆண்டவருடைய வருகையில் எழுந்திருப்பாங்க அப்படின்ற அந்த ஏனோக்கு அந்த தேவன் காண்பித்ததாக அனுபவத்திலே பார்க்கிறோம். இரண்டாம் வருகையை குறித்து ஏனோக்கு சொல்வதற்கு ஒரு காரணம். உங்களுக்கு கூட ஏதாவது படிக்கிறீங்க, காரியங்களை கேள்வி இருக்கலாம், சிலர் புரிஞ்சிருக்கலாம், சிலர் புரியாம தப்பான எண்ணம் போட்டிருக்கலாம். வேதத்துல கூட அந்த பரிசு படிச்சீங்கன்னா, அவங்க வேதத்தை நல்லா படிச்சிருந்தாங்க, வேதத்துல இயேசு கிறிஸ்துவான் போதிச்சுட்டு இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அவர் அறியாம அவங்க இயேசுவை என்னென்ன துன்பப்படுத்துறாங்கன்னு சொல்லி படிக்கிறோம். அது போல நம்முடைய வாழ்க்கையில நம்ம அறியாம இருப்போம் அப்படின்னா, ஏனோக்கர் போல நடந்தா நம்ம அதை காரியங்களை புரிந்து கொள்ள முடியுமாங்க. இந்த பரலோகத்தினுடைய எப்படி உங்களுடைய பார்த்துக்கொண்டு இந்த ஏனோக்கு எப்படி பரலோகத்துல போன, எப்படி பருவத்துக்கு போகிற ஒரு அனுபவத்தை அடைந்த, பருவத்துக்கு போனது உண்மை, அதுல நம்ம எல்லாம் தெளிவா இருக்கிறோம். பருவத்தை எப்படி பண்ண, எலியாவுக்கு வந்து படிச்சீங்க அப்படின்னா, எலியாவை பத்தி சொல்லுது, அப்படியே அக்னி மயமான ரதம் வந்துச்சு, அக்னி மயமான குதிரைகள் வந்துச்சு, சுழல் காட்டுல அப்படியே இந்த எலியா வானத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட அப்படின்னு படிக்கிறோம். எலியாவுக்கு படிக்கிறோம், ஆனா ஏனோக்கு பத்தி அப்படிலாம் ஒண்ணு சொல்லப்படலையா? ஏனோக்கு எப்படி பருவத்துக்கு போனாரு அப்படின்னு சொல்லி அனுபவம் படிக்கிற பொழுது, தன்னுடைய சுறுசுறுப்பான வேலைகள் மத்தியிலும், தன்னுடைய சுறுசுறுப்பான எல்லா தொடர்புடைய காரியங்கள் மத்தியிலும், அவருடைய உழைப்பு எவ்வளவு அதிகமாக நெருப்பதாக இருந்ததோ, அவ்வளவு தொடர்ச்சியாக ஊக்கமாகவும் அவனது சொன்னா, எவ்வளவு வேலைப்பட வந்தாலும் சரிதான், எவ்வளவு கஷ்டங்கள் வந்திருந்தாலும் சரிதான், எவ்வளவுதான் குடும்ப பாடங்கள் வந்திருந்தாலும் சரிதான், எவ்வளவுதான் சாத்தா துன்பப்படுத்துவதாக இருந்தாலும் சரிதான், தன்னுடைய வாழ்க்கையில ஊக்கமாக அவனது ஜபங்கள் தொடர்ந்து இருந்ததுதான், தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தாராம். நம்ம பாத்தீங்கன்னா, ஒரு சில நேரங்கள்ல நம்முடைய பலவீன வேலைகள்ல நம்ம ஜெபிக்க தவறியவர்கள் எடுக்கலாம்,
ஒருவேளை நம்முடைய குடும்ப சூழ்நிலைகள் நெருக்கடிகள் மாறுகள் உபத்திரங்கள் வருகிற பொழுது ஜெபத்தில் ஒருவேளை குறைவு பெற்றவர்களாக நாம் காணப்பட்டுக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை இந்த ஏனோக்கு கற்பிக்கிற எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு கடின உழைப்போ எவ்வளவு சோர்வடைந்த சூழ்நிலையோ என்ன வந்தாலும் சரி ஆண்டவரோடு செலவிடுகிற நேரத்துல நோ காம்ப்ரமைஸ் எந்த வகையிலும் காம்ப்ரமைஸ் ஆகுறது இல்ல. அந்த நேரம் ஆண்டவருக்கு தான் ஆண்டவர் நம்ம ரசமாக கரெக்டா கொடுக்குறோம். அது போல ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அப்படிங்கும் போது ஏறத்தால 2.5 மணி நேரமா ஆண்டவரோட நம்ம செலவிடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவருக்கு தசமாக கொடுக்கணும்ன்ற அடிப்படையில நிறைய சொல்லுற செய்தி எல்லாம் நீங்க கேட்டிருக்கீங்க. நம்ம செலவிடுறோமா அட்லீஸ்ட் ஆண்டவர் சொல்றது ஒரு மணி நேரம் கூட விழித்திருக்க கூடாதுன்னு சீசர்களை பார்த்து கேட்கிறாரு. அவர் வேதனையோடு கேட்டார் இன்னைக்கு நம்ம ஆண்டவரோட நேரம் செலவிடுறோமா நேரங்களை எங்க செலவிட்டுக் கொண்டிருக்கிறோம் கொடுக்கப்பட்ட காலங்களை எங்க செலவிட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த 200 வருஷம் ஆண்டவர் நடந்திருக்காரு நம்முடைய காலத்தை கணக்கிட்டா அது ஒண்ணுமே கிடையாது. நடக்க முடியல ஏன்னா ஆண்டவரோடு நம்முடைய மனது ஒருமனப்பட்டது இல்லை. அதான் பிரச்சனை. ஒருமனப்பட்டிருந்தவர்களுடைய கூடி நடக்க முடியாது. அது குடும்பத்தோடையும் சரிதான் ஆண்டவரோடையும் சரி எந்த சூழ்நிலையும் சரி. ஆக 300 வருடங்களாக பரலோகத்தோடு இசைவாயிருக்கும்படி ஏனோக்கின் ஆத்மாவின் தூய்மை தேடி இருந்தார். ஆனா ஏனோக்கத்துடைய வாழ்வில் ஆண்டவரோடு நடத்துனதுனால நடந்ததுனால என்ன கிடைச்சிட்டு அப்படின்னு பாருங்க. அவருடைய ஆத்மா தூய்மை அடைந்தது. அவருடைய வாழ்வு தூய்மை அடைந்தது. தன்னுடைய நிலையை புரிந்து ஆண்டவரோடு ஒப்புறவாகி கொண்டே இருந்தார். அதன் விளைவாக அவர் இறுதியிலே நசாட்சி பெற்றார். சொல்ற ஒரு நல்ல மனிதனாக காணப்பட்டார்னு பாக்குறோம். ஒரு 3 பாயிண்ட் கடைசியாக சொல்லுகிறேன். ஒரு 2 படியத்தோட முடிக்க போகிறோம். நமக்கு செய்ய முடிவு எனக்கு வந்துட்டு இருக்கோம். பாருங்க ஏன் பரலோகத்தில் நுழைந்த அனுபவம் எப்படி பரலோகம் நுழைந்தார் பாருங்கள். 300 அவன் தேவனோடு நடந்தான். 4 நெருக்கமான இணைப்பிற்காக அவன் இயங்கினான். நீங்க நிறைய பேருடைய லைஃப்ல என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா சத்தியத்தை ஏற்று கொண்டு வந்த ஆரம்ப காலகட்டத்துல இருந்த ஒரு நிலை இன்னைக்கு காணப்படுவதில்லை. எல்லாத்திலுமே பயங்கரமான ஒரு சூழல் ஒரு முக்கியமான ஒரு நிலையில ஒரு உறுதியான நிலையில ஒரு மேற்கு பாராட்டுகிற ஒரு மகிமையான நிலையில காணப்பட்ட அனைவருடைய வாழ்வில் இன்னைக்கு போயிருந்து போயிட்டாங்க. ஏனோடைய வாழ்வில் ஆரம்பிக்கும் போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சிருந்தாலும் அந்த நாட்கள் நெருங்கி நெருங்க 300 பாருங்க பாத்துங்க எப்படி இருந்து 300 இந்த 300 இந்த காலகட்டத்தில் அப்படியே ஒவ்வொரு நாட்களும் நெருங்க நெருங்க பாத்தீங்கன்னா ஆண்டவரோடு இருக்கிற இணைப்பு அதிகமாயிட்டு இருந்துச்சா. இன்னைக்கு சிலருடைய வாழ்ல நான் ஆரம்பத்துல 1 ஜெபித்துட்டு இருந்தீங்க. இப்ப நான் 2 ஜெபிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா இன்னும் வருங்காலங்கள 3 ஜெபிக்கலாம்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஒரு பழக்கம் போயிட்டு இருக்க சிலருடைய வாழ்ல நான் 4 ஜெபிச்சேங்க. இப்ப என்னால நேரம் இல்லைங்க. நிறைய கடமைகள் வந்ததுனால இப்ப 2 ஜெபிக்கிறேங்க. சிலர் பாத்தீங்கன்னா அந்த 1 ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கிறதுக்கே நேரம் இல்லைங்க. கண்மணவர்களை யோசிச்சு பாருங்க. நாட்கள் நெருங்க நெருங்க தேவனோடு ரொம்ப நெருக்கமாயிட்டாரா. இன்னைக்கு நம்முடைய வாழ்விலும் காலங்கள் நெருங்கி போய் கொண்டிருக்க நம்முடைய வாழ்நாளைக்கு கொடுத்த மரியாதவர்களாயிருக்கிறோம். நம்முடைய ரட்சிப்பை கொடுத்து நாம் என்ன அறிவை பெற்றிருக்கிறோம். நம்முடைய ரட்சிப்பை கொடுத்து நாம் என்ன புரிஞ்சிருக்கிறோம். தேவன் நம்ம வைத்திருக்கிற திட்டத்துல நம்ம எந்த அளவுக்கு அறிமுகமாயிருக்கிறோம் யாருக்கு தெரிஞ்சுள்ளது. ஊழியக்காரங்க மூலமா நிறைய காரியங்களை பேசினாலும் ரட்சிப்பு என்பது போஸ்டர் ரட்சிப்பு என்பது இண்டிவிஜுவல் தனிப்பட்ட வாழ்வில் தேவனோடு செலவிடுகிற நேரத்தை பொறுத்து அந்த ரட்சிப்பு தீர்மானிக்கப்படுகிற கண்மாணவர்களே. அதனால பாத்தீங்கன்னா தானியா நோவா இருக்கட்டும் நீங்க இந்த யோகுவா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர்களே அவர்கள் மாதிரி ரசிக்க முடியும் அவர்கள் பிள்ளைகள் கூட அவங்க ரசிக்க முடியாது சொல்லி படிப்பீங்க. நீங்க நம்முடைய வாழ்வில் நம்முடைய பிள்ளைகளுக்கு ரட்சிப்பின் வழி நம்ம காணல. அவருடைய ரட்சிப்புக்காக நம்ம உழைக்க முடியாது. நம்முடைய வாழ்வில் உங்க ரட்சிப்புக்காக உங்க ஊழியக்காரர்கள் உழைக்கலாம் உங்களுடைய எல்டர்ஸ் உங்களுக்காக உழைக்கலாம். ஆனா ரட்சிப்பை பெற்றுக்கொள்வது என்பது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வில் நீங்க தேவனோடு உறவை பொறுத்ததற்கு யோசிச்சு பாருங்க. ஏனோக்கு தனிப்பட்ட வாழ்வில் ஆண்டவருடைய இருந்தார். அவர்கள் அவருடைய நெருக்கமான அந்த சூழ்நிலை அவர் பல்லோகத்துக்கு சென்றது. அவருடைய குடும்பத்தை குறித்த நம்ம அறியல. அவர்களும் ஆண்டவரோடு நடத்தப்பட்டவர்கள் சமயங்களான இவருடைய நெருக்கமைப்பட்டதா இருந்தது என்பதை நம்ம மூலமா விளங்கிக் கொள்வது. 2 காரியம் தேவன் அவனை தம்மோடு எடுத்துக்கொள்ளும் வழியிலும் தொடர்பு நெருங்கி நெருங்கி வந்த வளர்ந்தது. எனக்கு தெரியாது கரெக்டா 300 முடிஞ்சவன ஆண்டவர் என்ன பரவது கூட்டுறதா தெரியாது. அவருடைய நோக்கம் எல்லாம் ஆண்டவரோடு இருக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐம் சோ ஹாப்பி ஆண்டவரோடு இருக்கிற அனுப்பம் ஒரு நல்ல பிரச்சனை ஒரு சமாதானமா இருக்குது. இதை நான் தொடர்ந்து செல்ல விரும்புறேன்னு சொல்லி அப்படியே ஆஸ்தா தொடர்ந்து போயிட்டு ரொம்ப நெருக்கமா இருந்தாரு ஆண்டவரும் அதை அறிந்திருந்தாரு.
இன்னைக்கு நம்முடைய வாழ்விலும் ஆண்டவர் எப்போ வர்றார் நமக்கு தெரியாது. நம்முடைய வரலாறு குறித்து நமக்கு தெரியாது. ஆனா நம்ம ஆண்டவரோடு வைத்திருக்க உறவு எப்படி ஒருவேளை சில நினைக்கலாம் ஆண்டவருக்கு மட்டும் இப்ப இருக்கும் தெரிஞ்சுக்கலாம், நான் இப்ப இருந்து எல்லாம் சரி பண்ணி எல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் பின்பற்ற ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறாருங்க. தெரிஞ்சிருக்காரு எப்பொழுதும் முடிவுக்குறைய நிலையத்திற்கான ரசிக்கப்படுவோம். எப்பொழுதும் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சொல்லி மூன்றாவது காரியம் நித்திய உலகத்தின் மாஸ்டர் படியில் அவர் நின்றார். நடந்து 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 போயிட்டாரு தெரியுமா? நீங்க இதை ஒரு இமேஜினேஷன்ல நீங்க புரிஞ்சு கொண்டீங்கன்னா ஆண்டவரோட நடந்து நடந்து அப்படியே நீங்க இதை புரிஞ்சு கொள்றதுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் ஏற்கனவே பார்த்த அந்த லூக் 24 சொல்லப்பட்ட உதாரணத்தை பாத்தீங்கன்னா அந்த இயேசுவோடு நடந்து வந்த மனுஷன் பத்தி படிச்சோம். எம்மா ஊருக்கு நடந்து வந்துருக்காங்க இஸ்லாமில இருந்து எம்மா ஊருக்கு வந்து அவங்க சேர்ந்தோடனே ஆண்டவர் வந்து அப்படியே அந்த ஊருக்கு போகாம அப்படியே கடந்து போறவர் மாதிரி அந்த ஊரை விட்டு தூரமா போறவர் மாதிரி போயிட்டு இருந்தாரு. இந்த ரெண்டு பேர் என்ன செஞ்சாலும் தெரியுமா ஆண்டவரே ராத்திரி ஆயிடுச்சேன் ஆண்டவர் தெரியாது இயேசு கிறிஸ்து தெரியாது அதனால ராத்திரி ஆயிடுச்சேன் நீங்க எங்க கூட எங்க வீட்டுக்கு வந்துடலாமே சொல்லி இயேசு வாழ்ச்சாங்க. அவனுக்கும் பாக்கிய நாட்டிற்கும் இடையே ஒரு அடி மாத்திரமே இருந்துச்சான். ஒரே ஒரு அடி தான், அந்த ஒரு அடி தூரம் அந்த பல்லோக வாசலுக்கும் ஏனோக்கும் எவ்வளவு தூரம் இருந்துச்சுங்க? பல்லோகத்தை ஏனோக்கு விட்டு பிரிச்ச தூரம் எவ்வளவு தூரம் கேட்டீங்கன்னா ஒரே அடி தான், அந்த ஒரு அடி தூரத்து வரைக்கும் போயிட்டாராம். இப்போது முன் வாசல் கதவுல திறந்தது, பூமியின் மேல் தேவனோடு கொண்ட நடையை தொடர்ந்தது, மனிதர்கள் நடுவே இருந்த அதற்குள் பிரவேசிக்கும் முதல் நபராக அவன் பரிசுத்த நகரத்துள்ளே ஆக கடந்து கொண்டான். முதல் நபராக பூமியில உயிரோடு பரலோகத்து போன நபர் நோக்கு மரணத்துக்கு பயந்து பயந்தாரு. மரணத்துக்கு பிறகு மனுஷனுக்கு என்ன ஆகும் சொல்ற ஒரு யோசனையோடு கலங்கிட்டு இருந்தாரு. ஆனா ஏனோக்கு காண்டு வழிபட்டார் உயிர் தொழிலை கொடுத்து உயிரோடையே பரலோகத்துக்கு போய் பாக்கியத்திலே கொடுத்தார். என கண்மாணவர்களே நீங்களும் ஆண்டவரோடு நெருக்கமாக இருக்க நீங்கள் முற்பட்டால் உங்களுடைய வாழ்வில் என்னுடைய வாழ்வில் பரலோக வாசல் நமக்கு திறக்க ஆயத்தமாக இருக்கிறது. ஆண்டவரோடு நடக்கிற ஒவ்வொரு அனுபவமும் ஆண்டவரை வெளிப்படுத்துகிறது, நம்மை ஆண்டவருக்கு வெளிப்படுத்துகிறது, நாம் ஆண்டவரோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்து அப்படின்னு புரிந்து கொள்ள செய்கிறது. வேத வாக்கியங்கள் மிக மிக தெளிவாக புரிந்து கொண்டு அதன்படி நடக்க நம்ம வழிநடத்துகிறது. இறுதியாக தேவன் திட்டமிட்டிருக்கிறது ராஜ்யத்தை சேர்க்க நம்ம வழிநடத்துகிறது. எனவே இந்த 15 அதிகாரம் இதை நம்ம தவிர்க்கவே முடியாது. எடுத்துக்கொண்டபடியாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாகவே சாட்சி பெற்றான். அங்க போன புறையெல்லாம் அங்க கலந்தாலோசி இல்ல ஆண்டவரோடு தொடர்ந்து இந்த நடந்து கொண்ட அனுபவத்தை பாத்தீங்கன்னா சாட்சி அவன் சொல்லுது இன்னொரு இடத்துல அந்த பரலோக ஒளிவட்டத்திலேயே இந்த ஏனோக்கு நடந்து கொண்டிருந்தாராம். அந்த பரலோக சூழ்நிலையிலேயே அவர் நடந்து கொண்டிருந்தாராம். அவருடைய நம்பிக்கையெல்லாம் பரலோகத்திற்காக இருந்ததாம். அந்த பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய பெற்றதை அவர் பார்த்தவராக இருந்தாராம். நிறைய நேரத்துல அவர் கேள்வி பண்ணாங்களாம், என்னப்பா நீ உலகத்துல இப்படியும் ஒரு மனுஷனாக இருக்கியா? அவன் இப்படி எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிற செல்வங்கள் பொருட்கள் எல்லாம் சேர்த்துட்டு இருக்கிற நீ உனக்கு உன் பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே சேர்க்கலையா அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல கேள்வி கண்டல் பண்ணாங்க. அந்த என்னுடைய நோக்கம் பரலோகத்தில் பார்த்துக் கொண்டதா வேதம் சொல்லுது. அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னதாகவே அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சித்தான். நீங்க தேவனோடு நடந்தால் தேவனுக்கு பிரியமானவர் என்பது விளக்கப்படுகிறார். எனவே இதை புரிந்து கொள்ளுங்கள். நாம் கடைசியாக ஒரே வசனத்துல விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறது விசுவாசிக்க வேண்டும். ஏன் இந்த வசனத்தை இந்த முந்தின வசனத்தோடு சேர்ந்து சொல்லப்பட்டிருக்கான்? அந்த நாட்கள்ல சாத்தான் வந்து ஒரு வகையான புரியல பார்த்துட்டு இருந்தான். தேவனை தேடுறதுனால பலன் இல்லை, தேவனை தேடாதனால பலன் இல்லை, தேவனோட நடந்தாலும் சரி நடக்கி அப்படின்னு சொல்லி போயிட்டு ஏனுடைய அனுபவம் தேவனோடு நடந்தா மரணத்தை கூட காணாம பல்லோகத்துக்கு போக முடியும் என்பதை உதாரணப்படுத்தி அது போல ஏனோக்கும் அதை சாதித்து காண்பித்தார். அந்த பல்லோக கதவை திறந்தது பரலோகத்தில் கூட பிரவேசிக்க ஒரு அனுபவத்தை பெற்றார். எழுத்தாளர் இது குறித்து சொல்லும் என்ன சொல்றாருன்னா ரெண்டு பேரும் அப்படியே நடந்துட்டு இருக்காங்க. அவர் இமேஜினேஷன்ல சொல்றாரு ரெண்டு பேரும் அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. ஏசு சோடு நடந்து போயிட்டே இருக்காங்க தொடர்ந்து நடந்து போனோடனே பரலோக வாசல் வந்தோடனே பரலோகத்துல இப்ப போனோம் ஏனோக்க பார்த்து சொல்றானா ஏனோ இதுக்கு மேல நீ இதுக்கு அங்கே இருக்கணும். நம்ம ரெண்டு பேரும் இவ்வளவு தூரத்துக்கு மிகவும் நெருங்கிய சிநேகர்களாக நடந்து வந்திருக்க நீ இனோடு பரவத்துக்கு வரலாம் சொல்லி ஆண்டவர் வந்து பரவத்துக்கு அழைத்து போட்டு ஒரு அனுபவமாக இன்னொரு ஒரு விதமா படிச்சுட்டாலும் எல்லாம் சொல்ல விடாங்க. ஏனோக்கு தெய்வனோடு நடந்தார். நீங்க தெய்வனோடு நடக்க ஆயத்தமா சிந்திச்சு பாருங்க. நம்ம கடைசியாக பார்க்கிற பொழுது அதை அவன் 5:24 சொல்றது ஏனோக்கு தேவனுடைய சந்தித்து கொண்டு காணப்படாமல் போனான் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். எனக்கு மாணவர்களே தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம் தேவனோடு அந்த ராஜ்யத்தை சேர்கிற பாக்கியத்தை கொடுக்கிறது. எனவேதான் பொழுது ஒரு ஊற்றுக்கொண்டு 15:51 சொல்றார் இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் நம்ம எல்லாரும் நித்திரை அடைவதில்லை ஆகியும் கடைசிய காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு
இமைப்புள்ளே நம்ம எல்லாரும் மருவமாக்கணும். அன்பானவர்கள், நமக்கு ஒரு நம்பிக்கை, இது ஒரு ரகசியம். பரலோகத்துங்கிறது ஒரு நம்பிக்கை. ரகசியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் மருவமாக்கப்படுவோம் என்று நம்பிக்கை செய்து கொடுக்கப்படுகிறது. ஒரே ஒரு காரியம், ஆண்டவரோடு நடக்கும். ஆண்டவரோடு நடக்கிற அனுபவம் நமக்கு நம்பிக்கையை கொடுக்குது. ஆண்டவரோடு நடக்கிற அனுபவம் நமக்கு ரட்சிப்பின் சேர்ந்து கொடுக்குது. ஆண்டவரோடு நடக்கிற அனுபவம் பரலோகராஜ்யத்துடைய சில ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்துது. அன்பானவர்களே, நாம் அந்த மருவமாக ஒரு நிலையில் காணப்படுகிறோமா? அந்த ஒரு நிலையை நமக்கு ஒப்புக் கொடுக்க நாம் ஆயத்தம் ஆயிருக்கிறோமா? ரோமர் 12:2 சொல்கிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுக்கு நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இல்லை என்று பல தெரியத்தக்கதாக உங்கள் மனம் புதிராகிறதுனாலே மறுரூபமாகுது. இரக்கமானவர்களே, நாம் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சுட்டு உலகத்தோட உலகமா இந்த உலக மக்கள் அப்படியே ப்ளீஸ் பண்றதுக்காக, அவங்க விருப்பத செய்யறதுக்காக, அவங்க கூட அவங்கள ஒருத்தரா அவங்களோடு நம்ம செயல்பட்டு கொண்டிருக்காம, தேவனுக்கு எது நன்மை, தேவனுக்கு எது பிரியம், தேவன் எதை விரும்புறாரு, தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய சிந்தை என்ன, அது நம்ம இருக்கிறான்னு சொல்லி யோசித்து பார்த்து தேவனோடு இசைந்து நாம் செயலாற்ற நம்ம ஒப்பு கொடுக்கிற பொழுது நம்முடைய மனது புதிந்தாகிறதுனால நாம் என்ன செய்யறோமா? மறுபடியும் மறுபடியும் அனுபவம் பாத்தீங்கன்னா, இப்பொழுது நம்ம கருது ஒரு அனுபவமா இருக்குது. நம்முடைய மனது புதிதாக வேண்டிய ஒரு அனுபவத்துல நாம் ஏற்றுக்கோங்க. அவர்களை யோசிச்சு பாருங்க, நீங்க தேவனோடு நடக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? அது ஈரா நடக்க போறீங்களா? அல்லது நடந்தேன், ஒரு காலத்துல நடந்துட்டு இருந்தேன், இப்போ சோர்வடைந்து நான் உட்கார்ந்துட்டேன் அப்படின்னு சொல்றீங்களா? அல்லது உங்களுடைய நிலை என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். காரணம் வெளிப்படுத்தல் 22:12 சொல்கிறது, இதோ சீக்கிரமாய் வருது, அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடைய கூட சொல்றேன், நான் சீக்கிரமா வரப்போறேன். நீங்க ஆயத்தமா இருந்தாலும் இல்லாட்டாலும் அது வரப்போறேன்னு சொல்றாரு. ஒருவேளை நம்ம ஆயத்தப்படுறதுக்காக தான் இந்த நாட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம இன்றுவரை உயிரோடு இருக்கிறோம்னா, நம்மளை நம்ம ஆண்டவரோடு ஒப்பு கொடுத்து ஆண்டவரோடு நடந்து ஆண்டவருடைய காரியங்களை புரிந்து நம்ம ஆயத்தப்படுறதுக்கு தான் இந்த நாட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. வேற எந்த நோக்கத்துக்காகவும் அல்ல. இதை நம்ம புரிந்து கொண்டு சீக்கிரமாய் வரப்போகுது ஆண்டவருடைய வருகைக்காக நம்ம எந்த அளவுக்கு ஆயத்தப்பட்டிருக்கோம், எந்த அளவுக்கு ஆண்டவருடைய காரியங்களை நம்ம புரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கோம். இல்ல இன்னும் உலகத்துல வேற ஏதோ நமக்கு உகந்த பண்ணி நம்ம சாதிக்கணும், உலகத்துக்கு எதுவாக நம்ம வாழ்ந்து கொடுத்துருக்கோம். அது உலகத்துக்கு ஒத்த வேஷம். ஏன்னா உலகத்துல உள்ள மாட்டா அவங்க மாதிரி அவங்களோட அவருடைய காயங்களில் ஏற்பட்டு அப்படியே நம்ம உத்தேசம் தைத்து கொண்டிருக்கிறோமா? தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சிந்திச்சு பாருங்க. கண்மாணவர்களே, உங்களோடு பேசின இந்த வார்த்தைகளை நீங்கள் யோசித்து பார்த்து, ஏனோக்கு தேவனோடு நடந்த அதன் விளைவாக தேவன் தம்மை அவர் வெளிப்படுத்தினார். தேவன் அவர்கள் அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிப்பார் என்பதை ஏனோக்கு மூலமா வெளிப்படுத்தினார். தேவன் பரலோக ரகசியங்கள் வெளிப்படுத்தினார். அவருடைய முதலாவது வருகையை குறித்தும், அந்த வெள்ள நோவ காலத்தினுடைய வெள்ளத்தை குறித்தும், இரண்டாவது வருகையை குறித்தும், ரட்சிப்பின் திட்டத்தை குறித்தும், பல வித ரகசியங்களை கடைசி கால சம்பவங்கள் குறித்தும் ஆண்டவருடைய சாயல் நமக்குள்ள வரல அப்படின்னா, இன்னைக்கு அந்த பரலோக கதவு நமக்காக திறக்காதுங்க. சாதாரண கதவுகள் அத பாத்தீங்கன்னா, அந்த ஸ்கேன் பண்ணி உள்ள போகிற அந்த அனுபவத்துல பாத்தீங்கன்னா, நம்ம அந்த அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள், அந்த சில அந்த காட்சி எல்லாம் வச்சுக்கிறோம். இந்த மாதிரி அடிப்படையில் சாதாரண ஒரு கதவு கூட இந்த உலகத்துல நமக்காக திறக்காது அப்படின்னா, அந்த பரலோக கதவு ஆண்டவருடைய சாயல் நம்ம எடுத்து திறக்காதுங்க. பரலோக ராஜ்யத்துல நாம் பிரவேசிக்கத்தக்கதாக இப்பொழுது இன்றைக்கு தீர்மானித்து ஆண்டவரோடு நடக்க உங்களுக்கு கொடுங்க. சீக்கிரமாக வருகிறேன் என்று காணப்படுகிற பாட்டு உங்களை ஒப்புக்கொள்கிற கருத்து அவங்களை ஆசீர்வதிப்பார்.